நாராயண 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 சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவி சத்குரு சுவாமினஹ ஜெய் ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். பொங்கி உலகந்த உத்தமன் பெயர் பாடி என்று பாசுரம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு விசேஷமாக அதோடைய சாமானிய அர்த்தங்கள்லாம் சொல்லி அதில் எவ்வளவு தத்துவங்கள் இருக்குங்கிறதெல்லாம் மேற்கொண்டு சொல்ல போகிறாள். இன்னைக்கு திருப்பாவை பாசுரத்தை வந்து நமக்கு எல்லாருக்கும் சாமான்யமாக இப்போல்லாம் சகஜமாக மார்கழி மாதம் வந்தால் நம்ம திருப்பாவை அனுபவிக்கிறதுன்னு வச்சுருக்கோம். அதில் சில தமிழ் வார்த்தைகளுக்குலாம் நமக்கு அர்த்தம் தெரியும். மேலெழுந்த வரியாக பார்த்தாலே சாமான்யமான தமிழ் வார்த்தைகளுக்குலாம் அர்த்தம் தெரியும். ஆனால் அதுதான் அர்த்தம்னு இல்லை, அதை தாண்டி ஒரு அர்த்தம், ரகசிய அர்த்தம், சுவாபதேசம்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்குது. சாமான்யம் அர்த்தமான அர்த்தங்களே நமக்கு சில விஷயம் வேர்ட்ஸுக்கு தெரியாது. இப்போ நேற்று இந்த பாசுரத்திலேயே பார்த்தானக்க கையில் கூட அப்படின்னு சொல்கிறோம், நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஓங்கி உலகந்த உத்தமன் பெயர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாட்சியாளினால் தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு பாடிண்டே போயிட்டு இருப்போம். இந்த மும்மாறினா என்னன்னு தெரியாது. இது எங்கே மாறினா ஓகே மழைன்னு கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா நம்ம அப்படிலாம் தெரியாத பதங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விசேஷமான ஒரு காலக்ஷேபங்கள் விசேஷமான உபன்யாசங்கள்லாம் பெரியவாளுக்கு தான் அவளுக்கு தான் தெரியும். தெரிஞ்சது நாம் கொஞ்சம் அதில் நம்ம கேட்டுட்டாலும் மறந்து போயிடுவோம். அட்லீஸ்ட் மார்கழி மாதம் வரும்பொழுது ஓ இப்படின்னா ஒரு அர்த்தம் சொன்னா எங்கேயாவது ஒரு ஞாபகம் வருமோ இல்லை. அப்பேற்பட்ட விசேஷமான அர்த்தங்கள், சாமானிய அர்த்தங்கள், ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் நன்னா பிடிச்சி சொல்லக்கூடியவா ரொம்ப கம்மின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்கிறா இல்லைன்னு இல்லை. இப்போ கூட ஒருத்தர் பாசுரங்கள் எல்லாம் 4000 பாசுரங்கள் 15 வருஷத்துக்கு சொல்ல போகிறான்னு சொல்கிறான். 15 நாளை நம்ம இருக்கோமோ மாட்டோமோன்னு தெரியல. 15 வருஷத்துக்கு அவர் இப்போ பெருமாளுடைய அனுகிரகத்தில் அவர் சொல்கிறார், இருக்கிறவரெல்லாம் கேட்க போகிறார், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு நேரடியாக இப்படி உட்கார்ந்து கேட்குறதுல இருக்கிற அனுபவம் தனி, அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தனி. எப்பவுமே சொல்கிற மாதிரி எந்த உபன்யாசமாக இருந்தாலும் காலக்ஷேபமாக இருந்தாலும் ஆச்சாரிய சந்நிதியில் உட்காந்துன்னு கேட்கறது தான் விசேஷம், அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் தனி. யூடியூப்லேயும் அதுலேயும் உட்காந்துனானா சும்மா ஏதோ கதை சொல்கிறத கேட்குற மாதிரி கேட்டுருப்போம். ஆனால் இப்படி உட்காந்து கேட்கறது அது விசேஷம், அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம், அதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியலைன்னா கூட சுவாமி அனுகிரகம் பண்ணிடுவார். பாவம் சத்தையாக உட்காந்து கேட்கலாம். அது காரணம் என்னென்னா சொல்லக்கூடிய ஆச்சாரியருடைய திருப்பை. அப்பேற்பட்ட அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு பாசனம் அனுபவிப்போம். பரமேஸ்வரம் அவளுக்கு மாலை பத்து மரியாதை கேட்டுக்கோ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தன். ஆமா நடக்க முடியும், நான் அப்படியே அப்படியே சேர்த்துறேன் அப்படியே சேர்த்துறேன். தாசம் சௌதஸ்மாத்தாதிகம் கர்மணிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதேவிகணசே நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி நதீ பூர்ணம் சாஸ்திரகல்லோலசங்குலம் விஷ்ணு பக்த்யுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீவிகணார்ணவம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ
தயாத்தரங்காலுச்சரக்கடாக்ஷாஹ பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சன்ஷித காமதேனும் விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டீ சமரங்கனேஷு ஜிகீஷதோ மே கவிதர்க்கிகேந்திரன் ஜிஹ்வாக்ரசிம்ஹாசனம் அப்யுபேயாஹ மிருதுஹ்ருதயே தயே விதித மஹிதே மஹிதே த்ருத விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே ரிஷகிரி சர்வபௌமதயிதே மஜிதே மஹதீம் பவுக நிதே நிதேஹி பவமூலஹரம் லஹரீம் த்வம் பஞ்சரத்ரி கணயேன பிருதக் திதேன வைகானசே நிஜபதானி யதாதிகாராஹ சந்யா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தஹ வித்யா நஜந்தி பலவந்தி தினானி தன்யாஹ த்வத்ரேயஸஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாம் த்வதீய மணிநூபுரசிஞ்சிதானாம் போதே த்வமேவ ஜரணீ த்வதபீஷ்டவார்ஹாம் வாசம் ப்ரஸன்ன மதுராம் மம சம்விதேஹி ப்ரஸ்துதேசம் நமஸ்க்ருத்ய சௌரீபுத்ரம் நமாம்யஹம் கோபாலபுத்ரம் பிதரம் நமாமி ச புனப் புனஹ ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக த்ருஸ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா அமலாமி வாண்யாம் கோதாமனன்ய சரணம் ப்ரபத்யே சூடாபதேன பரிக்ருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதலகைரதிவாஸ்ய தத்தாம் ப்ராயேண ரங்கவதிரேஷ விவர்த்தி கோதே சௌபாக்ய சம்பதபிஷேக மஹாதிகாரம் சதமகமணிநீலாசாரு பல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரநமிதாங்கீ சந்திரவத்சல்ய சித்துஹ அலகவிநிகிதாபிஷ்டக்விர அகிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ நீலா துங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்வோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூஜயே வாஸ்து பூயஹ வேயர் புகழ்வில்லி புத்தூராடிப்பூரம் மேன்மேலு மிக விலங்க விஷ்ணு சித்தன் தூய குருமகளாய் வந்தரங்கனார்க்கு உழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூற்று நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள்வாய் நீயே இன்றோ திருவாடி பூரவனக்காக அன்றே உங்காண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான மிகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருவகலராய் பெரியாழ்வார் பெண்பில்லையாண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு முண்டோ மனமே இழந்து பாராண்டாள்க்கு உண்டாகிலொப்பதற்கு முண்டு அஞ்சு குடிக்கொரு சந்ததியாயாழ்வார்கள் தஞ்சயலை மிஞ்சி நிற்கும் தன்மகளாய் இஞ்சாயி படுத்தால காண்டாலை பக்தியுடனாலும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அன்னவஜல் புதுவஜாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் இன்னிஷயால் பாடி கொடுத்த அன்னப்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாரை சொல்லு சுடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல் அவள் வலையாய்
மாடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிவாடன் தோன்றுமோர் நீதியார் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் வீர்க்கும் பரமரடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போத தமிழ் ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை மையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்தில் சகத்துதித்தால் வாழிய திருப்பாவை முப்பதும் சப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானால் வாழிய ஒரு நூற்று நாற்பத்து முந்துரைத்தால் வாழிய இயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழிய மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழிய அன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாஜை நித்யமங்கலம். நமஸ்ததசே நமஸ்ததசா பதஜே. ஆச்சரியமான சன்னிவேசம். இன்றைய தினம் திருப்பாவையினுடையதான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த. ஆண்டால் அனுபவித்ததான எம்பெருமானை நாமும் அனுபவிக்கின்றோம்னா அதற்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் செய்திருந்தால் கொடுப்பனை இருந்தால்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சக்தியினால வரோம் அப்படின்னு, நம்ம சக்தியினால எதையுமே பண்ணல. நம்ம பெருமாள்கிட்ட பக்தியோடு இருந்தோம்னாக்க அவர் சொல்றார் பாருங்கோ, இன்றோ திருவாடி பூரமெமக்காக அன்றே இங்காண்டால் அவதரித்தால். நம்ம நினைச்சோம்னாக்க இன்னைக்கு ஆண்டாளுடைய அவதார உற்சவத்தை கொண்டாடலாம், அந்த திருவாடி பூரம் இன்னைக்கே வந்துடும் அப்படின்னா என்னன்னு கேட்டார். திருப்பாவை எங்கெல்லாம் கொண்டாடுறோமோ அங்கெல்லாம் அன்னைக்கு ஆண்டாள் பிறந்து நம்ம மேல வந்து நிற்கிறார். பெருமாளை சொன்னோம், கண்ணனை சொன்னோம்னாக்க போறோம், ஓடி வந்துருவாளாம். எப்படி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தை படிச்சோம்னாக்க ஹனுமான் வந்து ஓடி வந்து உட்காண்டுறாரோ அது மாதிரி கண்ணன்னு சொல்லிட்டேன்னாக்க போறோம், ஓடி வந்துருவோம் ஆண்டாள். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் கற்பு கடிவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு தின்னமது வீடன்ன திகழும் வெறுப்பு தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழிதன்பை புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் உணர்க்கும் வெறுப்பு விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்பு. தேசிக பிரபந்தம் சுவாமி தேசிகன் சொல்றார், நான் சொல்லல. கண்ணன் ஒரு பெரிய மலை, வேங்கடத்துல இருக்கிறவன நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் எத்தனை ஆழ்வார்கள் அவரை கண்ணனா அனுபவிச்சிருக்கான், கண்ணன் தான். எத்தனை ஆழ்வார்கள் அவரை ராமனாக அவதரிச்சிருக்கார், அப்படியே ராமனா அப்படியே பாட ஆரம்பிக்கிறார் தன்னுடையதான பாசுரத்துல. அந்த சகஸ்ரநாமத்துல போய் பார்த்தீங்கனாக்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஸ்ரீவாசாஜனமாக வெங்கடேசாஜனமான ரெண்டு நாமாவல் தான் சொல்றார். அப்புறம் ஸ்ரீசன்னு ஒரு நாமாவல் இருக்கு, திருதசாதிபன்னு ஒரு நாமாவல். வைகானத பகவத்சாஸ்திரத்துல நாலு நாமாவளி சொல்லுவா, ஒரு ஒரு பெருமாளுக்கும் நாலு நாமாவளி. நாலு நாமாவளியில இந்த நாலு நாமாவளி இந்த சகஸ்ரநாமத்துல வருது. மீதி நாமாவளியெல்லாம் ராமனை பத்தியும் கிருஷ்ணனை பத்தியும் தான் இருக்கு. வெங்கடேச சகஸ்ரநாமத்தை எடுத்து போய் பார்த்தோம். அத மாதிரி கண்ணன் அனுபவிக்கக்கூடியதான வேங்கடவன், ராமன் அனுபவிக்கக்கூடியதான வேங்கடவனை
ஆண்டாளாவன் கண்ணனாகவே நினைச்சு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் எம்பெருமான். ஸ்ரீ ரங்கநாதன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. பெருமாள் திருமலையில நின்றுட்டு இருக்கார், ரொம்ப நாளை நின்றுட்டு இருக்கார். என்னால நிக்க முடியலன்னு ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துன்றதுதான் ஸ்ரீரங்கத்துடையதான் ஸ்ரீ ரங்கநாதன். அதனால திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் போய் சேருங்க. அந்த எம்பெருமான பெருமாள் மேல ஒரு ஆசை, அதனால எம்பெருமானை ஒரு மலையாக வர்ணிக்கிறார்கள். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, எம்பெருமானுடையதான திருவடிய காட்டக்கூடியதான மலைன்னு சொன்ன வெறுப்புன்னா மலை. குருஜி சொன்ன மாதிரி பல வார்த்தைக்கு நமக்கு தெரியாது, தெரியாமலே நம்ம தமிழ் தெரியும் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கும் பல வார்த்தைக்கு தெரியாது, ஏதோ யுக்தியா சொல்றோம், அது பெருமாள் சரி பண்ணி கொடுப்பார். அடியனுடைய குரு அடிக்கடி சொல்லுவார், நம்ம போகணும்னு நினைச்சோம்னா அது போக வைக்க வேண்டியதான கடமை எம்பெருமானுக்கு. என்ன நம்மளுடைய அவனுடைய பக்தர் இல்லையா? இன்னைக்கு நம்ம நாமாலயத்துக்கு போகணும், வைகுண்டம் நாமாலயத்துக்கு போகணும்னா நம்ம போக வைக்க வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்கு. ஐயோ நம்ம சிஷ்யன் சொல்லிட்டானே, அவனை வந்து அதை நடத்தி கொடுக்கணும்னு அவருக்கு கடமை, அவருக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும் எம்பெருமானுடைய. எம்பெருமானுடையதான திருவடி இருக்கு, ஒரு உயர்ந்த மலை, இந்த மலையை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிற தேசிகன், சுவாமி தேசிகன். கடுவினயர் இருவினையும் கடியும் வெறுப்பு, நம்மளுடையதான பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடியதான மலைன்னு சொன்னேன். தின்னமிது வீடன்ன திகழும் வெறுப்பு, இதுதான் வேணும், இதுதான் என்னுடையதான குடில் அப்படின்னா நீங்க பாட்டுங்க அந்த மலையில ஒரு ஓரமா படுத்து தூங்கலாம். இப்பதான் வந்து யாரோ வரான், பயமா இருக்கு, நீ ஏன் இங்க படுத்துட்டு இருக்கேன்னு கேட்கலாம். அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கிறச்சே போனோம்னா நாங்க பாட்டுக்கு ஒரு பரகால மடம் வைகானசத்துல வைகானச ஆசிரமம்லாம் இருக்கு, நாங்க பாட்டுக்கு திறந்து இருக்கும், கதவை திறந்து உள்ள போய் பைய வச்சுன்னு பேசாம படுத்துவோம், யாரும் உங்களை யாரும் கேட்க மாட்டோம், நீங்க எப்படி வேணா சௌக்கியமா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியதான மலை. தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, அங்கன்னு போதும் அங்கெல்லாம் ஒரு தீர்த்தங்கள்லாம் இருக்கு, நிறைய தீர்த்தம், பாபநாச தீர்த்தம்னு இருக்கு, சர்வ விநாச புஷ்கரம்னு ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்து அந்த தீர்த்தங்களை நீ நம்ம வந்து நீராடணும், குளிக்கணும். குளிக்க முடியலையா, ஜலத்தை எடுத்து புரோக்ஷம் பண்ணிக்கணும். நம்ம முதல்ல குளிக்க முடியலையான்னு சொன்னதை பர்மனண்டா வச்சுட்டோம், அங்க போய் குளிக்கிறதே கிடையாது, புரோக்ஷணம் தான் எங்க போனாலும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கணும். ஏன் தீர்த்தமான என்ன தப்பான்னு, அங்கெல்லாம் எப்போ வேணா தீர்த்தா மாடலாம்னு சொல்லிட்டார். காத்தாலதான் தீர்த்தா மாடணும், குளிர் ரொம்ப குளிர்தான், மத்தியானத்தில் போய் தீர்த்தா மாடந்தோம். தீர்த்த கஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டார், தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, கங்கைக்கு போகிறோம், இல்லை பாபநாச தீர்த்தத்துக்கு போகிறோம், திருவேங்கடமுடியான சேவிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் 24 மணி நேரம் தீர்த்தம் மாடணும். காத்தால தான் தீர்த்தா மாடணும், காத்தால விட்டா நீ சமைத்து தீர்த்தா மாடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன், கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எப்போ ஒன்று மத்தியானம் போய் தீர்த்தம் மாடணும், காத்தாலும் முடியல பெருமாள் சேவைக்கு போயிட்டேன் ரூம்ல குளிச்சுட்டு அப்படின்னா மத்தியானமா தீர்த்தா மாடுங்கோ, சாயங்காலமா தீர்த்தா மாடுங்கோ, தீர்த்தா மாடுங்கிறது வச்சுக்கணும். அது ஒரு நியத்திய நியமம் வச்சுட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புல நிறைய வியாதிகள்லாம் போகும். புண்ணியத்தின் புகழிதன் புகழும் வெறுப்பு, புண்ணியம் கிடைச்சிருக்கு, புண்ணியம் ரொம்ப எல்லா இடத்துலையும் போய் சம்பாரிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி எங்க சேவிக்கலாம் போறோம், வந்து சுவாமி தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம், அதெல்லாம் புண்ணியம் கிடைச்சிடணும். இந்த புகழ் எங்க கிடைக்கும்னு கேட்ட, இந்த புண்ணியமானது சேர்ந்து மேற்கொண்டு குருவனுடைய அனுகிரகம் இருந்தாலும் கிடைக்கும், புண்ணியம் கிடைச்சிடும் எங்க வேணா. ஆனா அந்த புகழுங்கிறதான இவன் இவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கு என்னடா பண்ணணும்னா குருவுடைய அனுகிரகம். நான் சொல்ற குரு வந்து பிரத்யக்ஷ குரு ஆச்சாரியன்னு பேரு, நீங்க வந்து ஜோசியத்துல குரு நினைச்சிருந்தாங்க பல பேர், பல அதுதான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா குருனா ஜோசியத்தை புரிஞ்சுட்டு இருக்கா, ஜோசியத்தெல்லாம் விட்டுருக்கோம். நம்ம ஆச்சாரியர் பிரத்யட்சமா இருக்கக்கூடியதான ஆச்சாரியர், அவர் இருக்கணும், அவருடைய அனுகிரகம் இருக்கும், கிடந்தா நம்மளுடையதான புகழ் பிரமாதமா இருக்கும். பொன்னுலகில் ஓகமெல்லாம் உணர்த்தும் வெப்பு, இந்த உலகத்தை பொன் உலகம் சொல்றார் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறச்ச, தங்கமய தங்கமயமான உலகம்னு சொல்றார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டார், நம்ம எம்பெருமான அளந்தானோ இல்லையோ, வாமனன் தானே பார்த்துட்டு இருக்கோம், வாமனாவதாரம் தான், அதனால இது பொன்னுலகு. பின்னாடி சொல்ல போறேன் அதனுடைய சாராம்சம் எப்படின்ட்டு. அப்ப
இந்த பொன் உலகம்னு ஏன் பெயர் பட்டதுனாக்க, எம்பெருமான் திருவடியால் அளந்ததால் இது பொன் உலகு. வேற ஊர்லாம் அளக்கல, நம்ம ஊரை மட்டும்தான். அதனால கர்மபூமி விசேஷம்னு நேற்று நான் சொன்னேன். கர்மபூமின்னு ஏன் காரணம்னா, எம்பெருமான் இந்த பூலோகத்தை அளந்திருக்கான் சுவாமி. உங்க ஊர் அளந்திருக்கானா போய் கேளுங்களேன். அமெரிக்கா இருக்கான், உங்க ஊர் அளந்திருக்கான்னு சொல்லிருக்கா கேளுங்களேன். யூகே இருக்கான் போய் கேளுங்களேன். யாரையாவது கேளுங்க, உங்க ஊர் அளந்தான்னு சரித்திரம் இருக்காடா கிடையாது. அதனால ஓகமெல்லாம் உணர்த்தும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். எப்படி அனுபவிக்கலான்னு, எம்பெருமான போய் சேவிச்சாதான் நீ அனுபவிக்கலாம். எம்பெருமான் பக்கோல் பக்கமே நான் திரும்ப மாட்டேன், நான் நாஸ்திகன் அப்படின்னு நீ எப்படி அனுபவிப்ப? உன்னால அனுபவிக்கவும் முடியாது. சுத்தமா நீ இருக்க ஆத்துல இருந்து வேண்டிதான். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விரும்பும் வெறுப்பு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பூலோகத்துல விட்டுட்டு நம்ம மேல்லோகம் போகணும். மேல்லோகம் மேல்லோகத்துல இருக்காலும் பூலோகத்துல வந்துருக்கோம். அது விதமா உங்களுக்கு ஆமா, திருமந்தை ஆழ்வாருடையதான குமுதவல்லி இருக்காளே, விண்ணுலகம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தா. ஒரு தாமரை பொற்பளத்துல தாமரைங்கிற பெயர் எடுத்துன்னு அந்த ஆசிரமத்துல இருந்திருந்தான். இங்கேயே இருக்கேன், இந்த பெருமாள் அனுபவிக்க முடியல. எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நம்ம எல்லாம் வந்து வைகுந்தம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், விண்ணுலகம் வேணும்னு. விண்ணுலகத்துல இருக்கலாம் மண்ணுலகம் வேணும்னு நினைக்கிறா. பெருமாள் அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அங்க போனோடனே வருமோ என்னவோ தெரியல. மறுபடியும் எனக்கு அங்கேயே அனுப்பிச்சுடும் நம்மால் வர மாதிரி, எனக்கு இந்த பூலோகம் வேண்டாம், எனக்கு இந்த விண்ணுலகம் வைகுந்தம் வேண்டாம், என்ன பூலோகத்துக்கே அனுப்பிச்சுட்டு நாங்க எம்பெருமான சேர்த்துனே நின்று இருக்கேன், எனக்கு அது போறோம் வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன. அது மாதிரி நமக்கு தோணுமோ என்னமோ தெரியல, இங்க போனாதான் தெரியும். பார்ப்போம் எப்படி நம்ம எல்லாம் அங்க சந்திப்போம். வெங்கட வெற்பன விளங்கும் வேதவர்ப்பே. கண்ணனை வேங்கடவனாக சொல்லி சுவாமி தேசிகன் வேதத்தினுடையதான மலை கண்ணன் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ற. அப்படிப்பட்டதான கண்ணனை பற்றி அனுபவிக்கக்கூடியதான அனுபவத்துல மூன்றாவது பாசுரம், ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்குங்கு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகல உங்கு வரை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்த முலபற்றி வாங்க உடல் நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த பாசுரத்தை சொன்னாக்க சௌக்கியமா இருக்கலாம்னு சொன்ன. கஷ்டப்பட்டு போய் வேதத்தெல்லாம் படிக்க வேண்டும். நான் வேதத்தை படிச்சாலே தப்பு தப்பா சுரம் வருது. ஆரம்பத்திலேருந்து கத்துண்ட வாழ் படிச்சாலே தப்பா வருது. கத்துக்காத இருப்பா படிச்சா கண்டிப்பா தப்பா வரும், ஏதாவது ஒரு எழுத்தாவது தப்பா வரும். அதனால வேதத்தை போய் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பாசுரத்தை சொல்லும் போது, இந்த பாசுரத்தை சொல்லுவோம் போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்ப சொல்ற நேத்துக்கு பார்த்தோம், ஓங்கி அப்படின்னா ஆகாச தலவுக்கு வளர்ந்துருக்கு. உலகலந்த இரண்டு அடி, இரண்டு அடிகளால இந்த உலகத்தை அளந்துட்டான். ஒரு அடி ஆகாசம், ஒரு அடி பூமி. உத்தமன் பேர்பாடி, உத்தமன்னா இந்த இடத்துல வாமனன்னு சொன்ன. வாமனுடையதான கீர்த்திய கீர்த்தனம் செய்யணும் பாடணும்னு பார்த்தோம். நாங்கள் நம்பாவைக்கு, நாங்கள் அனைவரும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக. எந்த விரதம்? கண்ணனை நோன்பு நோப்பதற்காக, கண்ணனை அடைவதற்காக செய்யக்கூடியதான இந்த விரதத்தை நோன்பை நம்பாவைக்கு சாற்று நீராடினால். சாற்றி சாற்றி அப்படின்னாக்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுன்னு அர்த்தம். நான் இந்த விரதத்தை செய்யறேன், நீங்க வாங்குன்னு சொல்லணும். சுவாமிக்கு இன்னைக்கு பெரிய உற்சவத்தை பண்றேன், இங்க வாங்கோன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம போஸ்டர் அடிச்சு எல்லாருக்கும் ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் கொடுத்துறோம். அந்த காலத்துல பிட் நோட்டீஸ் எல்லாம் கிடையாது யாரும். எல்லாரும் வீடு வீடா போய் சொல்லணும். வீடு வீடா போய் சொல்ல முடியலன்னாக்க அவர் தண்டோரா போடணும். அப்படின்னா என்னன்னே தெரியும். என் பையனுக்கெல்லாம் எங்க கிராமத்துக்கு அழிச்சு போயிட்டு ஒரு நாள் என் பையனையும் என் பொண்ணையும் இந்த காத்தால டங்கு 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 தட்டின்னு வந்தேன், தண்டோரா போட்டு வந்தான். இது என்னப்பா புது சப்தமா இருக்கேன்னு கேட்டான்.
இப்போ பாரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மூலையில தின்னு சொல்லுவான் பாரு என்ன சொல்றான் பாரு அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஊர்ல இந்த கோவில்ல இந்த விசேஷம் நடக்குது, இந்த விசேஷம் நடக்கிறது இந்த பஞ்சாங்க படம்னு இப்பொழுது இங்க வாசிக்க போறாங்க, 4:30 நீங்க எல்லாரும் வரணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். டக்க டக்கு தட்டினே போவோம். இதுதான் பறை சாற்றுவதுன்னு சொல்றோமோ இல்லையோ, இதுதான் பறை சாற்றுவதுன்னு. இதெல்லாம் ரொம்ப இருந்தது. இப்ப எங்க ஊர்ல வச்சுட்டு இருக்கா சங்கேந்திங்கிற கிராமத்துல வச்சுட்டு இருக்கா, அத முக்கியமான விஷயங்கள்னா இது மாதிரி தண்டோரா போடுறது அப்படின்னு அந்த நல்ல பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. இப்பதான் நம்ம வந்து பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துறோம், இல்லைன்னா 4 ஸ்பீக்கரை வச்சு அலற விடணும். நாராயணாங்கிற சப்தத்தை சொல்ல மாட்டேங்கிறான், என்னென்னோ போட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டுருக்கான், அதை கேட்டுருக்கான் உட்காந்து. கரெக்டா எங்காவது வாசல்ல கட்டிடுவான் அந்த கிராமத்துல. அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்க முடியுது, ஏன்னா கரெக்டா சொல்றேன் வந்துட்டு சொல்லி அந்த பக்கம் கட்டணும், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு. கட்டுறதுக்கு சௌரியமா இருக்கு ஆகும், வீடு இல்லை மேல இருக்கு இப்படி கை இப்படி எல்லாம் வச்சிருக்காரு செய்வதில்ல, ஆனா அவனு சௌக்கியமா கட்டிட்டு போயிடுவான் பாட்டு. அத மாதிரி சாற்று நீராடினால் எங்களுக்கு போய் எல்லாத்தையும் போய் சொல்லணும் கொடுப்போம். அதுதான் பண்றா ஆண்டாள். என்ன பண்றா கலியுகத்துல சங்கே சக்தி கலவுயுகே, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டமா இருந்து ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணா பூர்ண பண்ணு சொல்லணும். அதனால அதை பண்ணுவதற்காக அவ மாத்திரம் போய் பண்ணிருக்கலாம், யாரா கேட்க போறாளா? பெரியாழ்வார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டாளுக்கு. பெரியாழ்வார் கொண்டு சொல்லி கொடுத்துட்டான அந்த கதை தான் அப்படியே மனசுல பதிஞ்சு பிற்காலத்துல அதை அப்படியே பாடுறாரு. வாமனாவதாரத்தினுடையதான சிறப்பை பெரியாழ்வார் ரொம்ப பிரமாதமா சொல்லி கொடுத்தார். அதனாலதான் 3வது பாசுரத்துல வாமனாவதாரத்தை சொல்லிட்டார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். வாமனாவதாரத்தை இறுதி பிடிச்சிக்கோ உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னதை அப்படியே இங்க செய்யறார். சாற்று நீராடினால் ஆனந்தால் நாடெல்லாம் தீங்கின்றி, அனைத்து தேசங்களும் தீங்கு இல்லாமல் இருக்கும். நம்ம இருக்கிற தேசம் மாத்திரம் சொல்லியிருக்காமல் இல்லையோ, எல்லா தேசங்களும் கேடு இல்லாமல் திங்கள் மும்மாறி பெய்து, ஒவ்வொரு மாசமும் 3 மழைகள் பெய்து, ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகயலுகல உயர்ந்து வளர்ந்ததான செந்நெல்கள் எல்லாம் ஊடு பயிர்கள் எல்லாம் கயல் உகல மீன்கள் எல்லாம் சஞ்சரிக்க கூடியதான பூங்குவலை போதில் பொறிவன்று கண்படுப்ப அந்த மலர்ந்ததாக கருணைதல் புஷ்பத்துல அந்த வண்டுகள் எல்லாம் உட்காந்து அந்த மதுவ சாத்தத்தினால மயக்கமா போய் அப்படியே இருந்தது. சாயங்காலம் ஆனோடனே அந்த நெய்தல் புஷ்பம் மூடிந்துருக்கு, மூடிந்தோடனே அது வெளியில வர முடியும். சாயங்காலம் ஆனோடனே அதுக்கு தெளிஞ்சிருச்சு சாப்பிட்ட இது 6 மணி நேரம் வரைக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் சாயங்காலம் தான் அவனுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆறுது, வண்டுகளுக்கு எல்லாம் காத்தால எப்படி இருப்பாருமா அப்படியே சுத்தமா மாறி இருப்பாருங்க. அசத்து பண்றதெல்லாம் சாயங்காலத்துல ஆயிடுது, சத்தா இருக்கக்கூடியதான வண்டு பண்றது காத்தால இருக்கு. நம்ம ஊர்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேல வண்டி கிண்டி ஓடணும், ஜாகிரதையா ஓட்டுன்னு போகணும். எல்லாரும் அந்த வண்டு மாதிரியே வந்துட்டு இருப்பான், காத்தால சாப்பிட்டு மாதிரி இருந்துருப்பான் அசத்துங்க. அதனால அது வெளியில வராம தவிச்சுட்டு இருக்கிறச்சு ஒரு வண்டு கண்படுப்ப அங்கேருந்து சப்தமானது வருமா, மைன் எங்கேந்திரா சத்தம் வருதுன்னா அந்த சுத்தத்துக்குள்ளேருந்து வருது, அதனால வெளில வரவே முடியாது. அவரு மறுபடியும் நெய்தல் புருஷம் சாஞ்சிருது அப்படின்னு சொன்னோம்னாக்க அவ்வளவுதான், டோர் க்ளோஸ், யூ கனாட் கோ அவுட். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த புஷ்பம். நம்ம நினைச்சிருக்கோம் புஷ்பத்தை எடுத்து கையை விடணும் போகணும், எப்படி கிள்ளி கிள்ளி போற பாருங்க, அது அதனுடைய ஸ்தானத்துல இருந்ததுனாக்க அதை உங்களால பிடிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங். வெளியில வர முடியாது, காத்தால எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு அந்த வண்டு. அழகா சொன்னார் நீதி சாஸ்திரத்துல, ராத்திரி கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்ரபாதம் பாஸ்வானுதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி இத்தம் விசிந்தயதி கோஷகதேர்பிரேபே அஹந்த அஹந்த நளினி கஜ உஜ்ஜகார. ஒரு தாமர குளம், அந்த குளத்துல தாமர புஷ்பத்து உள்ள இது மாதிரி வண்டு போய் அந்த தேனை சாட்டுது, தேனை சாட்டோடனே அதே மயங்கி போய் அங்கேயே இருந்தது. கொஞ்ச நாளி ஆன உடனே சாயங்காலம் ஆன உடனே இந்த தாமர புஷ்பம் மூடிந்துருக்கு. ரொம்ப நாளி ஆச்சு முட்டி முட்டி பார்க்கறதால வெளில வர முடியல. ராத்திர்கமிஷ்யதி
பவிஷ்யதி சுப்ரபாதம். ராத்திரி ஆயிடுது, விடிகாலம் ஆயிடுது. விடிகாலம் ஆனோடனே அந்த சில்னஸ் எல்லாம் குறைஞ்சி அழகா வருது. அந்த வண்டு கண்டுபிடிச்சிருக்கு, விடிகாலம் ஆயிடுது. நீ கொஞ்சம் சூரிய ஒதிக்க போறான். ஹசிஷ்யதி பங்க பங்கஜஸ்ரீஹி, இந்த தாமரப்பூ மலர போறது. ஹசனம் அப்படிங்கிற ஹசுங்கிற ரூட்டுக்கு சம்ஸ்கிருதத்துல சிரிக்கிறது, மலர்றதுன்னு அர்த்தம். ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீ நினைச்சுட்டே இருந்தது. நினைஞ்சோடனே என்ன ஆச்சுன்னா, இத்தம் விசிந்தயதி கோஷகதே திரேபே நினைச்சுட்டே இருந்தது. அங்கேருந்து இந்த ஒரு கஜமானது இருந்தோரும் காத்தால வந்து குளிக்க வரும். பண்ணோடனே அந்த கழுத்துலேருந்து ஜலத்தை எடுத்து மேலே ஊட்டிருந்தது. நான் இந்த ஜலம் எடுக்கிறச்சே அந்த துதிக்கை பக்கத்தில் இந்த புஷ்பமானது இருந்தது. அதையும் சேர்த்து எடுத்து ஒரு ஆட்டு ஆட்டி மேலே போட்டு பொட்டாரம்னு அடிச்சுட்டு இருந்தான். அதுலேயே அதுங்க அது போயிடுச்சு, அந்த உயிர் ஊட்டி. அதனால எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லைன்னு சொன்னோம்னாக்க நம்ம இந்த பூலோகத்தில் ரசிக்க முடியாது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காரு. இத்தம் விசிந்தயதி கோஷகதே திரேபே அகந்தஹந்த நளினி கஜ உஜ்ஜஹார. இந்த கஜமானது உஜ்ஜஹார, அதை எடுத்து சம்ஹாரம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதனால எம்பெருமானுடையதான சங்கல்பமும் எம்பெருமானுடையதான அனுகிரகமும் இருந்தால்தான் இந்த பூலோகத்துல நம்ம வசிக்க முடியும். ஆனா வசிக்க முடியாது. நம்ம எல்லாம் வசிக்கிறோம்னா நம்ம பெரியவா பண்ண புண்ணியம் வசிச்சுருக்கோம். நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணோம்னு தெரியாது. போய் சேவிங்ஸ் பேங்க தான் பார்க்கணும். இந்த சேவிங்ஸ் பேங்க் எங்க இருக்குன்னா பெருமானத்துல இருக்கு, எம்பெருமானத்துல இருக்கு. இந்த சுவாமிகிட்ட போய் பார்த்தா அந்த சேவிங்ஸ் பேங்க நம்ம புக்கை தேடுறதே கஷ்டம். அந்த காலத்துல ஒரு காலத்துல நான் என்ன பண்ணுவான், சேவிங்ஸ் பேங்க் புக் எடுத்து போக முடியலன்னா நீங்க இப்ப பேங்க்லயே கொடுத்துட்டு போயிடலாம். அவன் ஓரமா ஒரு டிரால வச்சிருக்கணும், அதுல தேடி எடுக்கிறதுக்குள்ள நம்ம புக்கு போரும் போரும் ஆயிடும். அதுக்கு நம்மளே ஆத்திர கொண்டு வச்சுடலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்பெல்லாம் அந்த 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 பழக்கமே மாறிடுச்சு. இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் புக்கே தரமாட்டேங்கிறான் சுவாமிங்கிறார் அவர். எல்லாம் வேணும் போய் இன்டர்நெட்ல போட்டு பிரிண்ட் எடுத்துக்கோ மாசம் மாசம் அப்படிங்கிறான். புத்தகம் கிடையாதுங்கிறான், பேங்க் பேங்க் பேங்க்ல வாசல் கிடையாதுங்கிறான். எனக்கே ரொம்ப விசித்திரமா இருந்தது. அது மாதிரி எல்லாம் மாறிண்டே இருக்கு காலம். அப்ப செல்வம் நிறைந்து அழியாத செல்வமானது சமிருத்தியானது நிறைய கிடைச்சி வள்ளல் பெரும்பசுக்கள் என்ன தன்னிடத்துல வஞ்சனை இல்லாத பசுக்கள்னு சொன்னார். பசுக்கள் வந்து உனக்கே நான் பால் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம பால் நம்ம பாலே கிடைக்காது. பசுக்கள் நினைச்சதுனாக்க கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கலாம், அதனுடைய குழந்தைக்கு கொடுக்கலாம். கொடுத்ததுனாக்க நமக்கு எது கொடுக்கணும் அவசியமான, நம்ம போய் கறக்கறச்சே அது உதைக்கலாம். ஆனா அது மாதிரி இல்லை, உதாரமான பசுக்கள். பசுக்களுக்கு பசுவே தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை நமக்கு பால் கொடுத்து நம்மளை காப்பாத்துறது. இதை விட ஒரு உயர்ந்த தர்ம தேவதை வேற ஏதாவது வேணுமா? எங்க வாத்தியார் சுவாமி அதுல நான் இருந்தேன், அவரு தங்கி வாசிச்சுட்டு இருந்தேன். காலங்காத்தால போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்தேன். மாமி வந்து தேவி வந்து சுவாமி தேவி ஏ இங்க வாடா அவன் பால் சாப்பிட வாடாங்க. இப்ப அவன் என்ன பண்ணினா எதுக்கு நீ அவனுக்கு பால் கொடுத்துருக்கேன் கேட்டேன். அவன் அதுல மாட்டு பால்லாம் கறக்குறது. ஐயோப்பா அவன் ரொம்ப சிரமப்படுத்தா, இங்க அவன் ஏதோ வந்திருக்கான் சின்ன குழந்தை. அவன் அம்மா எப்படிலாம் இங்க வெடி பாலோ தெரியாது. நான் இப்ப எங்க அம்மாலாம் இருந்தா இங்க வந்து அவன் மாட்டு தங்கின்னு ஏதோ கொடுக்கறத சாப்பிட்டுன்னு படிச்சுட்டு இருக்கான். அவன் காலங்காத்தால பால் சாப்பிடறதாவது கொடுப்போம் அப்படின்னு சிபாரிசு எனக்கு. சுவாமிகளுடையதான தேவிகள் சிபாரிசு எனக்கு. ஏன்னான்னு கேட்டார், காத்தால ஒரு தும்பல் பால் சாப்பிட்டாச்சுன்னா மத்தியானம் 12 மணி வரைக்கும் பசிக்காது, உடம்பு தாங்கும். அப்படி இருந்த பால் கோவுனுடைய பால் அவ்வளவு சக்தி உடையது. அத மாதிரி அது புல்லு சாப்பிடணும், அத மாதிரி புண்ணாக்குலாம் சாப்பிடணும். இப்பெல்லாம் புண்ணாக்குன்னா என்னன்னே தெரியல. திட்டுறாங்க அவனை போய், யாரு திட்டுறானோ அவன் புண்ணாக்கு எப்படிதான் வர்றதுன்னு கேளுங்க, எதுல இருந்து வர்றதுன்னு கேளுங்க, சொல்ல தெரியும். நம்ம எல்லாம் அனுபவிச்சிருப்போம். அது மாதிரி உதாரமான பசுக்கள் கொடுக்கக்கூடியதான் அந்த பால் தேங்காதே புக்கிருந்து, தேங்காதே பயமின்ற பயமில்லாத புக்கிருந்து பசுக்களுடையதான மடி கிட்ட இருந்து சீர்த்த முளைவற்று பெருத்ததான முளைகள்ல பாலை கறந்து வாங்க குடல் நிறைக்கும். எப்படி கறந்தான்னு சொன்னார், குடம் குடமா கறந்தார். ஆனா அது பாலை கொடுத்துட்டே அப்படின்னா இதுதான் செல்வம். இந்த செல்வத்தை வச்சு நம்ம சௌக்கியமா இருக்கோம். பாலை பாருங்க, பால்லேருந்து தயிர் வருது, தயிர்லேருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெயிலேருந்து நெய் வருது. வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டா என்ன பலன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன்.
வெண்ணெயை சாப்பிட்டா கொலஸ்ட்ராலே வராது. நீ சாப்பிடாதுங்க, நான் இப்போ இருக்கிற டாக்டர், நல்ல வெண்ணெயா சாப்பிடணும், அன்னன்னைக்கு கடைஞ்சி எடுக்கணும், நம்ம கிடைக்கணும். எனக்கெல்லாம் வெண்ணெய் கடையை தெரியும். இப்போ இங்கே எத்தனை பேர் யாருக்கு வெண்ணெய் கடையை தெரியுதுன்னா நாளைக்கு யாரும் உபநியாசத்துக்கு வர மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் கடையை தெரியாது அப்படின்ட்டு கையாலே கிடையக்கூடாது. ரெண்டு ஒரு ஒரு தூண்ல ரெண்டு கயிறு போட்டு கட்டி பெரிய மத்த போட்டு அது கீழே பெரிய பாத்திரம் வச்சு இப்படிதான் இழுக்கணும். இப்படி கடையணும். மஞ்சார மலைய மத்தாக நாட்டி ரெண்டாவது மாதிரி கடையணும். கை வலி கட்டு போயிடும் நாளைக்கு இங்கெல்லாம். அப்புறம் வந்து மருந்து அடிச்சுக்கணும் நம்ம ஸ்ப்ரே அத மாதிரி எடுத்து இப்போ சூழ்நிலை. அத மாதிரி எடுத்து அந்த வெண்ணெய அன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களாம் சாப்பிட்டுக்கோம், அதனால சொல்றோம். அம்மா வந்து கடையை விட்டு சொல்லுவா, கடைஞ்ச உடனே என்னடா இன்னைக்கு வெண்ணெய் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவா, கடன்போது கண்டுபிடிச்சிருவா. கொஞ்ச நாள் எடுத்து அந்த வெண்ணெயை உருட்டி எடுத்து ஒரு ஒரு கிண்ணத்துல வச்சுட்டே வருவா. அந்த கிண்ணம் முழுக்க வரும். அன்னைக்கு முதல்ல 30 கிண்ணம் இருந்ததுனாக்க கடைஞ்சி முடிச்சோடனே நாங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடும். என்னடா இப்படி பண்றீங்களேடா அப்படின்பா. அது மாதிரி இவங்களுக்கு கடையை சொல்லக்கூடாது அப்படின்பா. நம்ம கடையை சொல்லாம இருக்கணும்னா ஒரு விஷயம் இருக்கு, நிறைய வெண்ணெயை சாப்பிட்டோம்னா மறுநாள் நம்மளை கூட மாட்டாங்க. இவங்க சாப்பிடுவான் வெண்ணெய் சரி வராது அப்படின்ட்டு. அப்படிலாம் சாப்பிட்றதுனாலதான் இன்னைக்கு சௌக்கியம் நான் சௌக்கியமா இருக்க முடியுமா? வைவா, ஆனா அம்மா வைவா இருந்தாலும் சாப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருவா. அம்மா மாதிரிலாம் வர முடியாது. அப்படிப்பட்டதா இந்த திருப்பாவையில சாதாரணமான ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். இன்னைக்கு சுவாபதேசங்கிற அர்த்தத்தை பார்க்கணும். ஓமி 3வது பாசுரத்துக்கு உண்மையாலுமே சாஸ்திர உத்தமான அர்த்தங்கள்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பெரியோர் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், நம்ம பெரியோர்லாம் ஆச்சாரியாலாம் என்ன சொல்றாலோ அதை அனுபவிக்கணும். இந்த அனுபவங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம பெரியவால பார்க்கல, பெரியவா சாம்பிள் எழுதினார் அப்படின்னாக்கா அந்த வியாக்கியானத்தை நம்ம பார்க்கல. அவ சொன்னத நமக்கு எழுதி கொடுத்துருக்கா, புஸ்தகமா ஏடா கொடுத்துருக்கா. அந்த ஏடை வச்சுட்டு நம்ம அனுபவிக்கணும், அவாலெல்லாம் அனுபவிக்கணும், ஜெயிக்கிறோம். அவளுக்கெல்லாம் எடுத்தோடனே ஒரு பிரார்த்தனை, ஒரு நமஸ்காரம். அப்படிப்பட்ட நாச்சியார் திருப்பாவையில சுடி கொடுத்த நாச்சியாருடையதான திருப்பாவில சரமஸ்லோகத்தினுடையதான தத்துவார்த்தங்கள். இந்த சரமஸ்லோகங்கிறது எடுத்தோடனே வாமனாவதாரத்தை எடுத்துங்க. சரமஸ்லோகத்துக்கு வேற யாராவது எடுத்துக்க முடியும்? வேற யார் எந்த பெருமாளும் சரணத்துக்குரியதான ஒப்புளியப்பன்ல இருக்கக்கூடியதான சீனிவாச பெருமான சொல்லக்கூடாதா? சொல்லல. வாமனாவதாரத்தை ஆண்டால் எடுத்துட்டு பேசறா. ஏன் வாமனாவதாரத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்க, வாமனாவதாரத்தை பற்றி வால்மீகியே சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட வால்மீகி? பதிவிரதையான வால்மீகி. என்ன சுவாமி, பதிவிரதைங்கிறது வந்து பெண்ணுக்கு தானே சொல்லுவா, வால்மீகிங்கிற புருஷனுக்கு பதிவிரத்தை சொல்றேன். பதிவிரதா மகாபாகாஜேவா அனுகதா சதா. பதிவிரதங்கிறது பெண்களுக்கு தான், கல்யாணமான பெண்களுக்கு பாதிவிரத்தியம்னு பேர். வால்மீகிக்கு போய் பதிவிரதன்னு சொல்றல அப்படின்னு கேட்டா அழகா சொன்னார் பட்டர் வந்து வியாக்கியானத்துல, ராமாயண வியாக்கியானத்துல சொல்ற, ராமனை தவிர்த்து வேற யாரையுமே பேசாதவர் வால்மீகி, அதனால அவர் அழகா சொல்றாரு. வியாக்கியானக்கார மாதிரி அனுபவிக்க முடியாது நம்மளால. அவர் அழகா சொல்றார், பதிவிரதையான வால்மீகி மகரிஷியே பேசியுள்ளார். யார பத்தினார்? ராமணாவதாரத்தை பத்தி பேசினார். எங்க எப்படி பேசினார்? விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் வந்தோடனே இது மாதிரி யாக சம்ரட்சணத்துக்காக அழிச்சுட்டு போறேன், ராமலக்ஷ்மணால கொடுன்னு கேட்டார். தசரதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? யாக சம்ரக்ஷணம்னு சொல்லிட்ட. அப்ப யாக சம்ரக்ஷணம்னா என்ன அப்படின்னா, யாக அப்ப அந்த 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 இடத்துல இந்த விருத்தாந்தம் சொல்றார். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் எம்பெருமான் இறந்து எம்பெருமானானவன் யாகம் பண்ண வாழ்க்கை போய் பிக்ஷ கேட்டான். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான வாமனாவதாரம் மாதிரி இந்த அவதாரத்திலையும் அது நடக்கட்டுமே, சம்ரக்ஷணம் பண்ணட்டுமே அப்படின்னு ஒரு விருத்தாந்தத்தை சொல்றார். அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்ததான வாமனானவன் 5 குழந்தையா பிறக்கணும். சுவாமி, குழந்தை வந்து 10 தானே பிறக்கணும். 10 மேல தாண்டினாலே இப்பெல்லாம் சிசரிங்கிறான், அவங்களுக்கு பயமுறுத்திடுவான் டாக்டர்.
என் பசங்கள்லாம் சொல்லுவேன், என் பசங்கள்லாம் வாசிச்சிருக்கான், பயமுடுத்தாதீங்கடா அப்படின்னா அப்பா உங்களுக்கு தெரியாது, அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும், அவன் ரெண்டு பேரையும் காப்பாத்தன்னா நாங்கள் இது மாதிரி சொல்றோம் அப்படின்னா. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது, அவ மறுத்து வச்சு வருவா, வந்தவொடனே கையை வச்சு ஒரு ஒரு அமுக்கு, அவளுக்கு தெரியும் அந்த டெக்னிக் மாதிரி அழுத்தினா குழந்தை வந்துடும். அதனால ஒரு 10 மாசம் தாண்ட விட வாங்கிற 5 வயசுல பிறந்திருக்க அப்படின்னாக்கா அது எம்பெருமானுடைய சிருஷ்டி. அந்த அதிதியும் கஷ்யபருடையதான தப்போபலம், கஷ்யபருடையதான தப்போபலம், அவருடைய பிரார்த்தனை எம்பெருமான் வாமனனாக 5 வயசுல அவருக்கு பிறந்தான். பிறந்த உடனே சொல்றார் வைகானந்த உபநிஷாஸ்திரத்துல, ஸ்ரீ காமஹா பஞ்சமே பிராமணம் உபநயீத. 5 வயசுல குழந்தைக்கு உபநயனம் பண்ண சொல்ற, என் குழந்தைக்கெல்லாம் 9 வயசுல உபநயனம் பண்ணா, உபநயனம் பண்ணி நான் இங்கே ஒரு சம்பரோஷனுக்கு போட்டேன், அவன் ரூம்ல படுத்துருந்தேன், அம்மா ஆத்துல இல்ல ஆத்துல வந்து போட்டுதான், அவன் கிட்ட வந்து படுத்துருந்தான், இவனும் கையை அடுவ போட்டு படுத்து தூங்கிட்டான், ரெண்டு பேரும் காத்தால ஏந்தோன்னு எனக்கு போன் வருது, என்னம்மா இந்த மாதிரி வந்து படுத்துருந்தான், என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை தீர்த்தாமான சொல்லிட்டு கூணல் மாத்தி சொல்ல அவ்வளவுதான். அவன் குழந்தை அவனுக்கு என்ன தெரியும், 9 வயசு குழந்தை உழுக்குல படுத்துட்டான், தனியா அவன் படுத்துட்டு பழக்கமே இல்லை, அவன் பாட்டு அவகிட்ட வந்து படுத்துருந்தான், அவன் என்ன பண்ணுவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அவ குழந்தை அவ தங்க அங்க படுத்துருக்கா, ரெண்டு பேரும் ஒன்னா வந்து படுத்து, தங்க கிட்ட வந்து அவன் பாட்டு படுத்துருந்தான், அவளுக்கு தெரியாது அவ ஆத்துல இல்லையே படுத்துக்கணுமே தோஷமாச்சே பூனெல்லாம் தீட்டா போயிடுனா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் பாட்டு ஒரு தூக்கிட்டாங்க, அதால என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேணும், பூனெல்லாம் மாத்திக்கணும், யாரும் பூனல் மாத்தி வந்தியா பண்ண சொல்ல வேணும், அவ்வளவுதான். அது மாதிரி பஞ்சமே ஸ்ரீகாமஹா பிராமணம் உபனை, 5 வயசுல போட்டிருந்தார் அந்த குழந்தைக்கு. இப்ப என்ன பண்றது, நம்ம நமக்கு வந்து சுத்தம் இல்ல, அசுத்தமா இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு எப்படி போடுறது, கூட்டு குடும்பமா இருந்தா பரவாயில்ல, நம்ம எல்லாம் தனித்தனியா வச்சுருக்கோம், ஒரு பெட்டி பெட்டியா குட்டி குட்டி பெட்டி பெட்டியா ஒரு ஒரு ஆத்த வச்சு, அந்த காலம் மாதிரி இருந்தா எல்லாரும் அப்பா பாத்துவா, பெரியப்பா பாத்துவா, பெரியம்மா பாத்துவா, பாட்டி பாத்துவா, ஏ நீங்க அங்க போய் படுத்துக்கூடா சித்திக்கிட்டா அப்படின்னா சித்தி ஆத்துக்கு போடுவான் பாருங்க, அங்க அவன் வந்து படுத்துட்டு இருப்பான் சாதாரணமா இருந்து, அது மாதிரிலாம் யாருமே இல்லையே, பக்கத்து ஆத்துல இருக்க சித்தியே நம்ம திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம், அவளுக்கு நமக்கு சண்டை அப்படின்னா என்ன பண்றது. அதனால என்ன பண்ணார், எல்லா ரிஷிகளும் சேர்ந்து வாமனனுக்கு உபநயனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியமான விருத்தாந்தம், வாமன விருத்தாந்தம். சோ வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுறார் சிங்கப்பூர்ல, கிருஷ்ணன் கோவில்னு ஒரு கோவில், அந்த கோவில்ல அடியேன் வந்து ஆலோசகராக இருந்தேன், வாமன ஜெயந்தியை நாங்க கொண்டாடுறோம்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திரிவிக்ரம ஜெயந்தி யாரும் கொண்டாடுறதே கிடையாது, ஸ்ரீராம ஜெயந்தி, ராமருடைய ஜன்மோத்சவம் கர்ப்போத்சவம் அதுக்கு மேல தாண்டி நம்ம 1 மாசம் முழுக்க உற்சவமா கொண்டாடி, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், வாமன ஜெயந்தியை கொண்டாடுறோம், சில ஊர்ல கொண்டாடுறோம். அப்ப எல்லா ரிஷிகளும் சேர்ந்து உபநயனம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச 5 வயசுலயே கிருஷ்ணாஜினம், நேற்று சொன்ன கிருஷ்ணாஜினம் அந்த மாந்தோர் புள்ளி மாந்தோல்னு பேரு, வெறும் அந்த புள்ளி இல்லைன்னாக்க அதுக்கே கிருஷ்ணாஜினம்னு கிடையாது, கிருஷ்ணன்னா கருப்பு கலந்த அஜினம் மாந்தோல்னு, அந்த டாட் அந்த டாட்ஸ் இருக்கும் அதுவே அந்த அந்த மாந்தோலுக்குதான் செய்யும், அந்த டாட்ஸ் இல்லாம அந்த லைட்டா அந்த கருப்பு இல்லாம இருந்து வெறும் வெள்ள வெளியே இருந்தது, இல்ல வேற கலர் ஒரே கலர் இருந்தது கிடையாது, கிருஷ்ணாஜினு பேர் அந்த அந்த கருப்பு கலந்து இருக்கணும் அந்த மாந்தோல். அப்ப அந்த கிருஷ்ணாஜினத்தை பூமாதேவி கொண்டு வந்து கொடுத்தாலாம், சத்த ரிஷிகள் தர்பய கொண்டு வந்து கொடுத்தாராம், பிருகஸ்பதி யஜ்ஞோபவீதத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம், இதெல்லாம் கொடுத்தாச்சு, யார் உபதேசம் பண்றதுன்னா சூரிய தேவன் வந்து காயத்ரி மந்திரத்தை வாமனனுக்கு உபதேசம் பண்ண எம்பெருமான், இதனாலதான் அவர் ரொம்ப பல பல பலபலம் தேஜஸா இருந்தார். சூரிய தேவன் வந்து ஆதித்யன் வந்து இவருக்கு உபதேசம் பண்றான், என்னது காயத்ரி உபதேசத்தை பண்ணி வச்சிருந்ததுனால பிரம்மச்சாரி ஆயிட்டார். இவர் பிரம்மச்சாரி ஆன உடனே பிரம்மச்சாரின்னு முதல்ல பிக்ஷா எடுக்கணும், பவதி பிக்ஷாந்தேஹி அம்பா பிக்ஷாந்தேஹி மாதா பிக்ஷாந்தேஹி, தினம் பிக்ஷா எடுக்கணும், வாமன சுவாமிக்கு ரொம்ப சௌரியமா போயிடுது, பிரம்மச்சாரி பிக்ஷா எடுக்குமா இல்லையா, இந்த ஊர்ல வந்து பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் மகாபலின் பேரு, நான் அங்க போய் பிக்ஷை எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிட்டார், அப்ப கிளம்புனவர் தான் இவர், அப்படி கிளம்புனவர் தான் ஓங்கி உலகலந்தவனா மாறினார். அதனால இப்போ வந்து பிக்ஷை யாருக்காக எடுக்கிறார், தனக்காக எடுக்கல, எப்படி எடுக்கிறார்,
பிரம்மச்சரியா பிரம்மச்சரிய விரதத்தோட இருக்கிறார். அதனால இந்த இடத்துல எந்த தோஷமும் எம்பெருமான இடத்துல சொல்ல முடியாது. எப்படி இந்த சட்டசபையில பார்லிமெண்ட்ல எல்லாம் எதிர்கட்சி தலைவர்னு ஒன்று உட்கார்ந்துப்பார், அத மாதிரி நம்ம ரிஷிகள்லயும் இருக்கா சில பேர். நமுச்சி நமுச்சின்னு ஒரு ரிஷி, அவர் இவர் பண்ணது தப்புன்னு சொன்னார். வாமனனா அவதாரம் எடுத்து திடீர்னு அங்க போய் திரிவிக்ரமனா ஆகி அவனிடத்துல அதர்மத்தோடு தர்மத்தை பண்ணினார் அப்படின்னு சொன்னார். எல்லா ரிஷிகளும் ஒப்புக்கொள்ளல, இவர் மாத்திரம் ஏகாக்கியா எதிர்கட்சியில உட்காந்துருக்காரு. அப்ப சமாதானம் சொன்னாராம் கஷ்யபர், சாதாரண ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த சாதாரணமான ஒரு குழந்தை பிறந்தாலும் வளராம இருக்கா சுவாமின்னு கேட்டார். அந்த குழந்தை வளராம இருக்கா அப்படின்னா சொல்லுங்க, இவர் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அந்த குழந்தை வளர்றதா இல்லையா? அது மாதிரிதான் இவர் வளர்ந்தார். பிறந்ததே 5 வயசா பிறந்தாரு, நீ பிறந்ததே குழந்தை 10 மாசமா பிறக்கல, அங்கேயே வளர்ந்துதான் பிறந்தார். அதனால மகாபலிக்கு போய் பிக்ஷாச்சரணம் பண்ணார். அவன் கொடுத்த பிக்ஷையினுடையதான அதிசயோக்தி அதிசயம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டார். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், கொடுத்தவனை போய் கேளு அப்படின்னாரா. அதனால எம்பெருமானுக்கு எந்த தோஷமும் சொல்லவே முடியாது. எம்பெருமான் வந்து சுத்த சத்தனானவர், அவன் பண்ற காரியங்கள் எல்லாமே தர்மத்தை அனுசரிச்சுதான் இருக்கு, அதர்மமா எதையுமே பண்ணணும். அப்படிப்பட்டதான இந்த வாமன அவதாரத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாள் 3வது மாசம். இதனால சொன்னான் ஆண்டாள். ஆண்டாள் வந்து சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண மானிட பெண் அல்ல. பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை சின்ன வயசிலே பழுத்துட்டார். அவ்வளவு சாஸ்திரங்கள் தெரிஞ்சின்றார், அவ்வளவு சம்பிரதாயங்களை தெரிஞ்சின்றார். அதனால 3வது பாசுரத்துல வாமனாவதாரத்தை சொல்றார். ஓங்கி உலகந்த புருஷோத்தமனை இசையுடன் பாடி விரதத்தை சங்கல்பித்து நீராடினால் மழை நன்றாக பெய்து செழிப்புற்று நற்பயிர்கள் விளங்க உதாரமான பசுக்களால் அளவுக்கு மீறி பொழிந்த பால் வாங்க குடங்கள் நிறைந்த நிறைய தந்து இந்த பூலோகத்தை மகிழ்வித்தனர். இதுதான் 3வது பாசனுடையதான சாதாரண அர்த்தம். இப்பதான் வந்தோம் 3வது பாசனத்துல உத்தமன்னு நேத்திக்கு பார்த்தோம். உத்தமன்கிறவன் புருஷோத்தமன், உதுன்னு சொன்னோம்னாக்க பகவானுடையதான பேரு உதுன்னு பேரு. பக்தியினால பிரபத்தியினால முக்தனான மனுஷனுக்கும் உதுன் என்று பேரு. பத்தன் முக்தன் நித்தியசூர்களை விட உயர்ந்ததானவன் புருஷோத்தமன் அப்படிங்கிறதுனால இந்த சுத்த சத்துவம் உள்ளதான புருஷோத்தமனை பாடணும். துவாமிமௌ புருஷௌலோகே ஷரக்ஷாட்சர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே. க்ஷரன்னு ஒரு புருஷன், அக்ஷரன்னு ஒரு புருஷன். அக்ஷரங்கிறவன் ஒரு இந்த பந்தத்தினால பாசத்தினால கட்டப்பட்ட வலையில உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான். க்ஷரங்கிறவன் இங்க வேணாலும் போயிட்டே இருக்கு. இப்ப இதுல ஒத்தன் வந்து புருஷோத்தமன், இன்னொத்தவன் வந்து மனுஷன். இவ ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த பூலோகத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொன்னோம்னாக்க உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே த்யுதாஹிருதா. சாஸ்திரங்கள் சொன்னது யாரா உத்தமன் இதுல அப்படின்னு சொன்னால் புருஷோத்தமன் தான் உத்தமன். வேற யார் ஏண்டான்னு கேட்டார், அவன் சுத்த சத்துவனானவன். புருஷோத்தமன் எப்படிப்பட்டவன், 6 குணங்களை உடையவன். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படிங்கிறதான 6 குணங்களை உடையதனால் இவன் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் தான் திரிவிக்ரமன் அப்படிங்கிறதாக அந்த திரிவிக்ரம அவதாரத்தை சொன்னோம்னாக்க நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஆண்டாளானவர் வாமனாவதாரத்தை எடுக்கணும். வாமனாவதாரத்தினுடையதான விசேஷத்தை பார்த்தோம் சொன்னோம்னாக்க பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுக்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய
சம்பவாமி யுகே யுகே. திருவிக்ரம அவதாரத்துல பிரபஞ்சம் முழுவதும் அளந்து தன்னுடையதான திருவடி ஸ்பரிசத்தினால நம்ம அனைவரையும் உயச் செய்தார். உயச் செய்தார்னா பெரியவன ஆக்கி, நான் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னாலே பெருமை. நான் ஐயோ பூலோகத்தை வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாருமே சொல்ல வேண்டாம். பூலோகத்துல பிறந்ததே உனக்கு பெருமை. நம்ம இடம் பெருமையான இடம். அந்த பெருமையா பெருமை மிகுந்த இடத்தை விட்டுட்டு என்கிட்ட ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, சிறகு இருக்கு, என்ன பண்ண இந்திரியங்கள்னால என்னென்ன பண்ணலாம். எபெருமானத்துக்கு போய் சேவிக்கலாம். அழ்வார் பாடினாள் இல்லையா, துப்பே கீர்த்த ஜகேஷபம் முரறிவும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகஜ லோசனத்வஜ ஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசி மூர்த்தன்ன மாதோக்ஷஜாம். எல்லா இந்திரியர்களுக்கும் வேலை சொல்லிட்டார் குலசேகர ஆழ்வார். முகுந்த மாலை அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். ஏ கண்ணே எம்பெருமான பாரு, ஏ காலே எம்பெருமானுக்கு கோவில் நடந்துகோ, கை கைகளே எம்பெருமான சேவி, ஏ வாயே நாக்கே எம்பெருமான பத்தி பாடு, ஏ மூக்கே எம்பெருமானுக்கு அர்ச்சித்ததான் துளசியை நுகரு, ஏ சிரசே எம்பெருமானை வணங்கு, ஏ காதுகளே எம்பெருமானுடையதான் திவ்யராம சங்கீதனத்தை கேளு பாடு, என்ன இந்திரி ஏ மனமே எப்பொழுதும் எம்பெருமான் சிந்தனை செய், கையே இரண்டு கைகளும் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா சொல்லியிருக்கார். எல்லா இந்திரியங்களும் வேலை சொல்லிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? ஆத்துல போய் சாம பாட்டுதான் நான் கஷ்டத்து. நாமாலயத்துக்கு வந்தாதானே, வைகுண்ட நாமாலயத்துக்கு வந்தாதானே அவனுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது என்ன, நம்ம போய் ஆபீஸ்ல வேலை செய்யறது வேலை இல்லை, இந்த நம்ம இந்திரியங்களுக்கு வேலை செய்யறதா வேலை கொடுக்கறதா வேலை. வேலைங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நம்ம இந்திரியங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். மனசை வந்து அனாவசியமா அடுத்த விஷயத்துல செலுத்தக்கூடாது, எம்பெருமானத்துலேயே செலுத்தணும். அதனாலதான் எல்லாருமே எப்ப பார்த்தாலும் எம்பெருமான பத்தி பேசுறது, எம்பெருமானுடைய திவ்யநாமத்தை சொல்லிட்டு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்டதான இந்த நம்ம எல்லாம் உய செய்தான் நம்ம இந்த உலகத்துல உயர்ந்தவனாக ஆக்க செய்து இந்த கர்ம பூமியை ஒசத்தினான். அதனாலதான் கர்ம பூமி விசேஷம் சொல்லு. இந்த பூமியை விட்டு வெல்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அப்படிப்பட்டதான எம்பெருமானுடையதான திருவடி சம்பந்தமானது நமக்கு எப்போதும் இருந்துட்டே இருக்கு. நினைச்சாலும் நினைக்கலனாலும், நீங்க நினைச்சிட்டாலும் சரி, நீங்க நினைக்கிறனாலும் சரி, எம்பெருமான் அளந்ததான இந்த பூமியானது அவன் திருவடி சம்பந்தப்பட்ட இடத்துல நம்ம இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான இந்த திருவடி சம்பந்தம் கிடைத்ததான இந்த இடமானது நமக்கு உயர்ந்தது. அதனால அந்த வாமனனை சொல்ல வேணும்னு ஆண்டாள் சொன்னார். ஓங்கி உலகலந்த முதல் பாசுரத்தினால அஷ்டாட்சரத்தை சொன்னார். அஷ்டாட்சரம் அப்படிங்கிறது ஓம் நமோ நாராயணாங்க. இது தாரக மந்திரம். தாரக மந்திரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒப்பா சொல்லணும்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடுற மாதிரி, தினந்தோறும் தாரக மந்திரம் எதுக்கு, சாப்பாட்டுக்கு சமமான. அதனால உபய விபூதிய கொடுக்கக்கூடியது, நித்திய விபூதியான நம்ம கர்மா இந்த கொடுக்குதான் நித்திய விபூதியை கொடுக்கும். லீலா விபூதியா இருக்கக்கூடியதான் எம்பெருமானுடையதான அனுகிரகத்தையும் நமக்கு வாங்கி கொடுக்கும். அதனால ரெண்டு விபூதி, இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாசுரத்தினால துவயம் ஸ்ரீமல் நாராயணாய சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படிங்கிறது தான் இந்த துவயம் பேர். இந்த துவயத்தினால போக்கிய வஸ்துவை நமக்கு சொன்னார். போக்கியம்னா என்னடா அப்படின்னு சொன்னார். நம்ம சந்தனம்லாம் தரிச்சுக்கிறோம் இல்ல, வெத்தலை பாக்கெல்லாம் போகணும், இதெல்லாம் போக்கிய வஸ்து. இந்த போக்கிய வஸ்து இல்லாம நம்மளால இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது, இருக்கணும். இப்ப சாப்பிட்டாவட்டும் அந்த காலத்துல வெத்தலை எல்லாம் போட்டுருந்ததுனாலதான் பல வியாதிகள்லாம் வராம இருந்தது அப்படின்னா. இந்த அந்த வெத்தலையே நிறைய போட்டுக்கூடாது, சாப்பிட்டாவட்டும் போட்டுக்கணும்னு சொன்னார். ஒரு வேலை போட்டுக்கலாம், ராத்திரியில போட்டுக்கலாமா போட்டுக்கூடாதுன்னு சொன்னார். ராத்திரியில கொஞ்சமா போட்டுக்கணும், பகல்ல நிறைய போட்டுக்கலாம். எதுக்குன்னா இந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமா இருக்கும், அதை விட்டுட்டு இவன் அதையே விருத்தியா காரியமா பண்ணியிருந்தான். அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் வெத்தலை போட்டுட்டே இருக்கான். இவன் யாரு போட சொன்னா, அது மாதிரி சாப்பிடக்கூடாது. கொஞ்சமான அது மருந்து,
வெத்தலைங்கிறது மருந்து, சாப்பிட்டா சாப்பிட்டு சாதம் ஜெயிக்கிறதுக்காக. அதனால அது சாப்பிடாததுனால என்ன பண்ணணும், மாத்திரை சாப்பிடணும். போக்கிய வஸ்து, இந்த போக்கிய வஸ்துனால இந்த அவதாரார்த்தமான அவதார அர்த்தமான திருப்பார் கடலை சொன்ன வங்க கடல் கடைந்த மாதவனி கேசவனி அப்படின்னு ரெண்டாவது பாசுரம். அதனால இது போக்கிய வஸ்துவாக சொன்ன. மூணாவது பாசுரம் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு பாசுரம் சரம ஸ்லோகத்தை சொன்ன. இது போஷகம், போஷகம்னா நமக்கு புஷ்டியை தரும். அதனாலதான் இதுல பால் வெண்ணெய் நெய் எல்லாம் கிடைக்கும் சொல்லுவோம். வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆண்டாள் சொன்னதெல்லாம் தத்துவங்கள் பொருந்தியது. சுவாமி ஆண்டாள் மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியாது. அவ ஒரு க்ஷணம் மாத்திரத்துல யோசிச்சு இந்த பாசுரத்தை பண்றா. நம்மளுக்கு அதுக்கு சுவாபதேசம் நிறைய சொல்லிட்டே போறோம். எவ்வளவு வேணா சொல்லலாம், வேற ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்லையோ. வள்ளல் பெரும்பசுக்கள் குடம் நிறைக்கும் வேற எங்கேயா சொல்லாம இல்லையோ. அதான் சொல்ல இங்கதான் சொல்றாங்க. அதனால இந்த ஆத்ம சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க தாரகம் போக்யம் போஷகம் இதெல்லாம் இல்லாம நடக்காது. அதனால இந்த பாசுரத்துல போஷக வஸ்துவான பால் வெண் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது பாலு. அதை குடம் குடமா கொடுத்தார் கண்ணன் நமக்கு குறைவொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால குறையே இல்லாம நமக்கு கொடுத்துருக்கா, அதை தெரிஞ்சுக்குங்கோ அப்படிங்கிறதுக்காக இந்த மூன்றாவது பாசுரத்தை இப்படியாக பண்ண. அப்ப நமக்கு சுவாமியானவன் நம்ம படைக்கும் போதே அனைத்து அங்கங்களுடன் படைக்கிறான். எம்பெருமான் படைக்கும் போதே ஏதாவது குறைவோடு படைக்கிறானா படைக்கிறான். அப்ப இதற்கு என்ன சொல்லுவான்னா சம்ஸ்கிருதத்துல நியூனபட்ச இவ அண்டஜா. இந்த அண்டஜா இந்த பூலோகத்துல படைக்கும் போது, இந்த பூலோகத்தை உற்பத்தி பண்ணும் பொழுதே நியூனபட்ச ஒத்தனுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துதான் படைக்கும். நான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படவே இல்லை, நீ மனசுல நினைச்சிருக்க. இந்த பூலோகத்துல இப்ப சொன்ன பாருங்க எல்லாம் கொடுத்துருக்கான், கை காலெல்லாம் கொடுத்துருக்கான், நன்ன பேச கொடுத்துருக்கான், நன்ன பார்க்க கொடுத்துருக்கான், இதை விட வேற என்ன கொடுப்பான் இது போறது. அதனால இந்த நியூனபட்சம் என்பது மூன்று அங்கங்களை கொண்டது. நியூனபட்ச இவ அண்டஜகா, ஒரு குறைந்ததான ஒரு கட்டுப்பாடுடன் இந்த சிருஷ்டியானது பண்ணப்படுகிறது. இந்த சிருஷ்டியில இது மூணு பட்சத்தை கொண்டது, அங்கத்தை கொண்டது. சககரணம் அப்படிங்கிறதான ஒரு கண்டிஷன். சககரணம்னு சரீரம், இந்த சரீரமானது உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆனாலே அதுல ஆத்மா மனசு கை காலு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத சககரணம் கூட சேர்ந்தே வந்துடும். இது ஒரு கண்டிஷன் இருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் உத்தரணம். உத்தரணம்னா ஒன்னு தூக்கி விடுறது. தூக்கி விடுறதுக்காக யார் கொடுக்குறார், குருவை கொடுக்குறார், ஆச்சாரியனை கொடுக்குறார். அந்த ஆச்சாரியன்ட்ட போய் நீ சாஸ்திர விசாரம் பண்ணுன்னு ரெண்டாவது கண்டிஷன் கொடுக்கும். மூன்றாவதுல இது ரெண்டு நீ பண்ணல அப்படின்னு சொன்னானா எம்பெருமான் அவதரணம் பண்றார். அவதரணம்னா கீழே இறங்கி வர. எங்கேருந்து இறங்கி வர, வைகுந்தத்திலேருந்து இறங்கி வர. அப்படி வந்தவர் தான் நம்ம வாமன், அதை தான் சொல்றோம். அதனால பகவான் ஞானவான், நம்ம மாதிரி குருஜி மாதிரி இருக்கக்கூடியதான பெரிய மகான்களை அறிவாளிகளை மோட்சத்துக்கு ஒரு ஏணி வச்சு இங்கே அழைச்சிட்டு போறார். குரு போனார்னு வச்சுக்கோ, என்னடியே நம்மளும் போயிடலாம். அதான் இதுல ஒரு சின்ன சூக்ஷ்மம். நீ வந்து நிறைய படிக்கிறியோ இல்லையோ இந்த சூக்ஷ்மமான விஷயத்துல தெரிஞ்சுக்கோங்க. குரு காலை கட்டி புடிச்சுட்டே இருந்துச்சுக்கோ, அவர் போற இடம்லாம் நம்மளாம் போயிடலாம், அவருக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சௌக்கியமா. அதனாலதான் குரு விடாது புடிச்சுக்கா அப்படின்னு சம்பிரதாயத்துல, நம்ம சம்பிரதாயத்துல குரு விட்டுடாத சௌக்கியமா இருப்பேன் அப்படின்னு. நான் சொல்றது எல்லாம் நம்ம குருவா, அந்த குரு இல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அடிக்கடி நான் அதை பத்தி பேசவே மாட்டேன், அது எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்க கத்துக்கணும்னு சொன்னோம், எங்க அப்பா கத்துக் கூடாரு அப்படின்ட்டு. நீ கத்துக்கூடாது, எம்பெருமான் கூட இருக்க, உனக்கு என்னடா குறை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ சௌக்கியமா இருக்க, நீ எதுக்கு போய் அதெல்லாம் கத்துண்டு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீலாம் ஒன்னும் ஜோசியெல்லாம் ஒன்னும் கத்துக்கவே வேண்டாம், கத்துக்க கூடாதுன்ட்டு. பெருமாள் கொடுக்குறச்சு உங்க என்னடா சௌக்கியமா இருந்தா,
அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் கத்துக்கல, ஜோசியமே கத்துக்கல. அதனால நான் சொல்ற குரு எல்லாம் ஆச்சாரியன், அதனால அந்த ஆச்சாரியன் விட்டு நகராறிங்க. அவர் ஏணியில ஏத்தி ஆயிசும் போடுவார், ஆச்சாரியன் குரு பின்னாடி நம்மளும் போயிடலாம். ஆனா இந்த பக்தர்களின் அடியார்களுடையதான நம்மலாம் நம்ம குரு கூட இருக்கும் போயிடுறோம். குரு இல்லாதவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பாவம் இந்த உத்தரணம் பண்றதுக்கு யாரும் சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை. இவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானா, இவன் என்னைக்கோ ஒரு நாள் எம்பெருமானுடையதான நாமாவளியும் சொல்லியிருப்பான். அதனாலதான் பிள்ளைகளுக்கு எல்லாம் எம்பெருமானுடைய நாமாவளியே வைக்கணும். பேரை எம்பெருமான் பேரை வைக்கணும், அந்த பேரை சொல்லிட்டே இருப்பாளோ இல்லையோ. பேரும் கூப்பிட்டு கேசவா கேசவான்னு கூப்பிட்டே இருக்கலாம், மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா, ஏதோ சம்பந்தம் இல்லாம ஒரு பேர்லாம் வைக்கணும். அப்ப சொன்ன பாருங்க, நமுச்சி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார், அப்புறம் அவர் எதிரி பட்சிகளோ உட்காந்துருப்பார். அதனால அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்ப எம்பெருமானுடைய திவ்ய நாமத்தை இவ்வளவு திவ்ய நாமங்கள் இருக்கு, அந்த பேரை வச்சு சொல்லிட்டே இருந்தான்னாலும் அவன் என்னைக்கோ ஒரு நாள் சொன்னதுனால அவனை விட்டு பிரிய முடியாத காரணத்தினால நம்ம உள்ள அன்புனால பகவானவன் எந்த ஏணியில குருவா ஐசியம் பண்ணாலும் அந்த ஏணியில அவர் அங்கேருந்து இறங்கி வராற நம்மளுக்காக. இததான் அவதரணம். பெருமாள் அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்றோம் அவதரணங்கிறத அவதாரம் சொல்ற. அப்படி அவதரணம் பண்ணியவர் தான் வைகத்துலேருந்து இறங்கி வந்தவன் தான் வாமனன். அவதாராங்கி அசங்கேய ஹரே சத்வ நிதேர்விஜ யதாவிதி யதாவிதாஹின குல்யாது அவசஸ்ர சஹஸ்ரசஹா. எம்பெருமானுடைய அவதாரம் எவ்வளவுன்னு கேட்டார், ஆயிரக்கணக்கான அவதாரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தசாவதாரம் அதான் கிடையாது. ஹரே சத்வ நிதேர்விஜ சத்வ நிதிஹி, எம்பெருமான் சுத்த சத்வன், அதனுடையதான கடல் அவன். அதுலேருந்து ஒரு இழை எடுத்தோம்னா கூட, ஒரு துளி எடுத்தோம்னா கூட அதுவே நம்மளால தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த நம்ம ஜென்மா முழுக்க அவ அனுபவிச்சிருக்கலாம். அப்படிப்பட்டதான எம்பெருமானவன் பக்தனை காப்பதற்காக அந்த ஏணியிலேருந்து இறங்கி வரானா. அந்த அவதரணத்துல பக்தன் எப்படி இருக்கணும்னு கேட்டார், க்ஷணமபி க்ஷணமபி கல்பசஹசிரம் நிதி மன்யமானாக. எம்பெருமானை நினைக்காத ஒரு க்ஷணமும் கூட ஒரு கல்பசஹசிரம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தோ, அவன்தான் உண்மையாலும் அந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக வாமனனாக இறங்கி வந்தார். அந்த பக்தன் யாருன்னாக்க இந்திரன். நேத்தி கதை சொல்லிட்டேன், அதனால இந்திரன் யாருன்னு தெரியாது சொல்றாங்கோ, அப்புறம் மகாபலி யாருன்னு சொல்றாங்கோ, இரண்டாவது பேர் ரெண்டாம் நாள் பேசிட்டு இருக்கணும். இப்படிப்பட்டதான பக்தனான இந்திரனை காப்பாற்றுவதற்காக அதிதி கச்சியவருடையதான வயிற்றுல பிறந்து வாமனனானவன் இங்கு வருகின்றான். அப்ப சொன்ன வாமனனுக்கு என்ன, எம்பெருமானுக்கு என்ன, பரித்ராணாய சாது நாம், சாதுக்களை காப்பாத்துறதா அவனுடைய வேலை. அப்ப இந்திரன் சாதுவா இல்லையா, சாதுன்னா என்ன லட்சணம் சுவாமி, அந்த சாதுன்னா நான் சன்னியாசிய சொல்லுவேன். நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா சாதுன்னு சன்னியாசினு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நான் சாதுங்கிற சன்னியாசியை சொல்லலை. சாதுன்னா சாதாரணமா ரொம்ப பசு மாதிரி இருக்கக்கூடிய பேர். அப்ப பசு எப்படி இருக்குன்னு கேட்கணும், பார்த்து ஆசிரமத்துக்கு பின்னாடி போய் பாருங்க பசு எப்படி இருக்கு. அதனால பசுகளை பசங்களுக்கு தெரியாது சுவாமி, பசுன்னா தெரியாது ஆவின் பால் அப்படிங்கிறான், பசுனுடைய பால் ஆவின்னா ஆவின்னா ஒரு கம்பெனின்னு நினைச்சுட்டு இருக்கான், ஆங்கிறது பசுவை குறிச்சு தெரியாது. இதெல்லாம் சொல்லித்தரணும் பசங்களுக்கு, சொல்லி கொடுத்தாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஏன்னா அது மறைஞ்சு போடும், மறைஞ்சு போனோம்னா சொல்ற சாஸ்திரத்தையும் தர்மத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இரு, குருஜி சொல்லிட்டே இருக்க நிறைய உங்களுக்குலாம் சொல்ற. காரணம் என்னன்னு கேட்டா, அது உனக்கு மறந்துடாம இருக்கணும், மறைஞ்சு போகாம இருக்கணும் தர்மங்கள். அப்ப யார் சாதுன்னு கேட்டிருந்தா, தர்ம சிந்தன தத்பரஹா சாது, தர்மத்தை நினைச்சுட்டே இருக்கிறவன் சாது. அப்பதான் எம்பெருமான் காப்பாத்த வருவான், எல்லாம் எம்பெருமான் காப்பாத்த ஒரு வாமனா அவதாரம். அவர் எவ்வளவு தூரம் சாதுவா இருந்தது சிந்திரன இந்திரனானவன், தர்மத்தை எப்பொழுதுமே செஞ்சுட்டு இருக்கவன் சாது. உபாசகாக ரெண்டாவது, உபாசகன்னா யாருன்னு கேட்ட, வேதத்தை படிக்கிறது தபஸ் பண்றது குருவனுடையதான சக்தியோட மூல விட்டு இருக்கு, இவன் தான் உபாசகன். நான் உபாசனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குரு மூலியமாக மந்திரோபதேசம் பண்ணிட்டாதான் அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணலாம். இல்ல நான் புஸ்தகம் வந்தது சுவாமி, இப்பெல்லாம் வந்து
இன்டர்நெட்லயே இருக்கு எல்லா மந்திரமும் கொடுத்துருக்கா, நான் பாட்டு படிச்சு பண்ணலாமே அப்படின்னா பண்ணா பலிக்காதுன்னு. பலம் வேணும்னா ஒரு குருகிட்ட போய் உட்காந்து அந்த குருகிட்ட உபதேசமா அந்த மந்திரத்தை வாங்கிட்டு அதுக்கு பண்ணணும். அவங்க பேர் சாதுன்னு பேருங்க. அது மாதிரி பண்ணா சாதுங்க. தபஸ் பண்றேன் தபஸ் பண்றேன்னு தபஸ் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கணும். பாதாளத்துக்கு போய் உட்காந்து நீ தபஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. சில ரிஷி எல்லாம் பண்ணினார், அதனால அந்த ரிஷி எல்லாம் பண்ணதுனால அவர் தபஸ் தான் போயிடுது, ஒரு அழிஞ்சு போயிடுது. நாபி நீச்சன் நச்சா பியூர்துவம், நாபி நீச்சம் நீச்சம்னா ரொம்ப பாதாளத்துக்கு உட்காந்து, நாபி நீச்சம் நச்சா பியூர்துவம் ரொம்ப தூரம் ஆகாசத்துல உட்காந்து பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மத்தியமான இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால இதுவே தெரியாது எப்படி எந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நீ போய் தனியா நான் இன்டர்நெட்டை பார்த்து நான் தபஸ் பண்றேன்னு யாரு கேட்டா, எப்படி எந்த பக்கம் உட்காந்து கிழக்கு பார்த்து உட்காந்து பண்ணுமா இல்ல வடக்கு பார்த்து உட்காந்து பண்ணணுமா இல்ல வேற திசையில பாக்கணுமா, எந்த திசையில பார்த்தா எப்படி பார்க்கணும், எந்தெந்த நாழியில எந்தெந்த திசையை பார்த்து பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. தபஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல, அது போய் கத்துக்கணும் தெரியவா. அததான் சொல்ற இந்த இடத்த. அப்ப இது ரெண்டாவது சொன்னார். மூணாவது சாதுக்கு உக்த லட்சண சம்பன்னா, உக்த லட்சண சம்பன்னா யாருன்னா சாதுவுக்கு அனுஷ்டான ஆச்சார தற்பரா, அனுஷ்டானம் உன்னுடைய அனுஷ்டானத்தை நீ பண்ணிட்டு இருக்கணும். அத்தாலே இன்னொன்று தீர்த்தாமானும், நித்திய கர்மங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீர்த்தாமானும், தீர்த்தாமானும் நெத்திட்டு இருக்கணும். முதல்ல பால் நித்தியா இருக்கூடாது, நெத்திட்டுனாலே உனக்கு அழகான தேஜஸ் உண்டு, அதுக்கப்புறம் நீ தப்பே பண்ண மாட்டேன். நெத்தி இல்லாம இருக்கும் தான் தப்புணும். வாருங்க நிறைய தப்பு பண்றவங்க போய் பாருங்க, நெத்திட்டு ஒண்ணுமே இருக்காது, அது நெத்திட்டு இருக்கணும். நெத்தி இட்டுண்டாலே நல்லா நல்லா இருக்கும். ஆச்சாரம், ஆச்சாரங்கிறது நீ அன்றாடம் உனக்கு விதிக்கப்பட்டதான கடமைகளை பண்ணணும். அவன் ஒரு சாது, அவன் தான் சாதுவான் மண். இந்த பூலோகத்துல சாதாரண சாதுவான மனுஷன் அப்படி. வைஷ்ணவ அக்ரேசரா, வைஷ்ணவ தத்துவத்தை நீ தொடர்ந்து பண்ணிண்டே இருந்து அதுல திளைச்சி இருக்கிறவன் சாது. மத் சமாச்சயனே சம்சிருஷ்டாக, எம்பெருமானுடையதான கைங்கரியத்துல எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு பேரு சாதுவா இருக்கக்கூடியவன். அவனுக்கு கஷ்டமே வராது, அவனுக்கு கோபமே வராது. கோபம் வந்தாலும் சீக்கிரமா போயிடும். கோபம் இல்லைன்னாக்க என்னன்னா இவங்க ஏதோ வியாதி ஆட்டுன்னு சொல்லுவேன், கோபமே வரமாட்டேங்கிறது. குழந்தை வந்து ரொம்ப சமப்படுத்தினான்னா டாக்டர்கிட்ட போய் சொல்றான் ரொம்ப சமப்படுத்துறான் அப்படின்னு. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் குழந்தைன்னா அப்படிதான் இருப்பான். நீ போனா அவர் என்ன பண்ணுவார், ஒரு வைட்டமின் டேப்லெட் கொடுத்து சொட்டு மருந்து கொடுத்து இதை போட்டு விடுங்க சரியா பண்ணுவான், அது போட்டுறேன்னு அதிகமா பண்ண ஆரம்பிச்சுவான். அதனால அதை நிறுத்திடுவார், போட்டேன்னு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அதுவே பரவாயில்லன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போக மாட்டார். இன்னொரு பக்கம் குழந்தை வந்து பிறந்ததுலேயே விளையாடாம இருக்கான், இங்க ஏதாவது ஒரு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் அம்மா போயிட்டு இருக்கான், விளையாடவே மாட்டேங்கிறான், வெறுமே படுத்துட்டு இருக்கான், சும்மா தவிழ்ந்து போறான் அவ்வளவுதான் அப்படின்னா. நான் அவர் ஏதாவது வைட்டமின் கொடுத்தோன்னே விளையாட ஆரம்பிச்சோடனே அவன் அதே டாக்டருக்கு போய் ரொம்ப விளையாடுறான், இதுதான் பக்கத்து போய் இதுனா சுவாமி ரொம்ப இருக்கு. பண்ணலன்னா பண்ணலங்க, பண்ணினா பண்ணாங்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொன்ன, என்னுடைய ஆசிரிய எம்பெருமானுடையதான தத்துவங்கள் அது எல்லாமே அவர் பண்றதுதான். அதனால சம்ஸ்கிருட்டாக எம்பெருமான் நினைச்சா என்ன பண்ணும், அவனுடையதான கைங்கரியத்துல ஈடுபட்டுட்டே இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் ஒண்ணும் வேலையே கிடையாது. அப்ப மத மது சமாஸ்ரயனே சம்சிருஷ்டாக சேர்ந்து இருக்கணும், எப்பொழுதும் எம்பெருமானத்திலே சேர்ந்து இருக்கணும், வேற எதுவும் பண்ண. அப்ப அது மண்ணாம கர்மஸ்வரூபாக என்னுடைய பேரை வச்சுக்கணும். அதனால சொன்ன எம்பெருமானுடைய பேரை தான் குழந்தைக்கு வச்சு, எம்பெருமானுடைய பேரை வச்சுனாக்க என்ன கிடைக்கும், மண்ணாம கர்மஸ்வரூபா அந்த ஸ்வரூபமாவே ஆயிடும். சுந்தரின்னு பேர் வச்சா, சுந்தரின்னா அவ வந்து கண்ணு இல்லாம இருக்கா சுவாமி, அவருக்கு சுந்தரின்னு பேர் வச்சிருக்காரு. பேர் வைக்கலாமே கூடாங்க, சுந்தரின்னா கண்ணு மாத்திரம்தான் அழகா, கண்ணு இல்லைன்னா அழகு கிடையாது. அவளுக்கு காது காது அழகா இருந்துக்கலாம், மூக்கு அழகா இருந்துக்கலாம், கை அழகா இருந்துக்கலாம், அதை பார்த்துட்டு சுந்தரின்னு பேர் வச்சாரு அவ அப்பா இந்த குழந்தைக்கு. வைக்க கூடாதானே, வைக்கலாம். நீ ஒரு இந்திரிய ஒரு இந்திரியத்தான் நீ பார்த்துட்டு இருக்க, அதனால அப்படிப்பட்டதான இந்த ஆறு விஷயத்தையும் யாரெல்லாம் இருக்காரோ அவருக்கு சாதுன்னு பேரு.
இந்த ஆறு விஷயமும் இந்திரனுக்குள்ள இருந்தது. அதனால இவனை காப்பாற்றுவதற்காக எம்பெருமானானவன் பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு வாமன அவதாரத்தை எடுத்தார். அந்த வாமன அவதாரத்தை இங்க பேசினால் ஓங்கி உலகலங்க வினாசாய ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொன்னார். துஷ்கிருதாம் விநாசாய, கெட்டவைகளை அழிப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக. கெட்டவைகள்லாம் என்னன்னு கேட்டிருந்தார். நம்ம மனசுல ஏற்படக்கூடியதான தவறான எண்ணங்கள், சிந்தனைகள். தவறான எண்ணங்கள் ஏற்படுறது பாருங்க, இதை செய்யக்கூடாது, அடுத்தவனுடைய திரவியத்தை அபகரணம் பண்ணிக்கிறது, ஐயோ இவன் பெருசு இவன் வளர்ந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு. ஏன் வளர்க்குமே, அவனும் வளர்க்குமே, சந்தோஷமா இருக்கும். அவன் கூட ரொம்ப அவனை கொஞ்சம் சூக்கிடுவோங்க, அது மாதிரி எண்ணங்கள் வரும். அவன் நம்ம கூட தானே இருக்கான், நம்ம கூட தானே பிறந்தவன், நம்ம கூட தானே வைகுண்டன் ஆமாளுது, அவனும் சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படின்னு வரும். அவன் வரக்கூடாது, நாம மாத்திரம் போய் உட்காந்து கேட்கணும் குருஜிக்கிட்ட அப்படின்னாக்கா அது தெரியாது, அவனும் வரணும், அவன் தான் உனக்கு பெருமை. அதனால இந்த எண்ணங்கள்லாம் வராம இருக்கு பாருங்கோ, அதுதான் விநாசாய துஷ்கிருதாம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, இந்த தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும். வாமனன் என்ன தர்மத்தை சுவாமி சம்ஸ்தானம் பண்ணார்னாக்க, அதர்மத்தை ஒழிச்சுட்டு தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ராமனுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ராமனுடையதான சரம ஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய அவாஸ்மீதி ஜயாஜதே அபயம் சர்வபூதேபியே தத்ரதம் நம. எம்பெருமான் ராமனிடத்துல போய் ஒரே ஒரு தரம் கேட்டேன்னா போறோம், அவர் ஞாபகம் சொல்லுவார். நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றான், ஒரு தரம் தானே ப்ரோக்ராம் எழுதி வைக்கிறேன், அது அப்புறம் எங்க போனாலும் அது சொல்றது தப்பு 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 தப்புன்னு, கரெக்டா போட்டதுல கரெக்டா நோட்டு. அது மாதிரி நம்ம ராமனை பார்த்துதான் அந்த கருத்து தான், ஒரே ஒரு தரம் போய் அவன் நமஸ்காரம் பண்ணிட்டேன்னா போறோம், நம்மளை வந்து நமஸ்காரம் பண்ணா என்ன சௌக்கியமா சொல்லுவாங்க. அது தர்மம். இந்த தர்மத்தை முழுமையாக கடைபிடித்தவர்கள் ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம், எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாமே. இதுல வசத்தியா சொல்றது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். மூணாவது பாகுரத்திலேயே சொல்லிட்டார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டரான்னு. இது கிருஷ்ணருடைய சரமஸ்லோகம். கிருஷ்ணருடைய சரமஸ்லோகத்துல மூணாவது பாசுரத்துல சொல்றாள் அப்படின்னு சொன்னால் ஆண்டாளுடையதான ஒரு பரிபக்குவமான மனநிலையை பார்த்துட்டு எப்படி ஆண்டாள் அனுபவிச்சிருக்காரு, சுத்த சத்துவமான கிருஷ்ணனை பூர்ணமா அனுபவிச்சிருக்க. அனுபவிச்சதுனாலயே ஆரம்பத்திலேயே சொல்ல ஆரம்பிச்சு, அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா கடைசியில கொண்டு வச்சுட்டு ஆரம்பத்திலே சொல்ற. அப்புறம் நிருசிம்மாவதாரத்தினுடையதான சரம ஸ்லோகத்தை பார்த்தேன்னா அங்க ஒரு தர்மம், பிரஹ்லாதனை காப்பாத்தினார் இல்லையா. பிரஹ்லாதன்னா அவன் ஒரு சாது, இவெல்லாம் சாது, சாதுவை காப்பாத்துற 16,000 கோபஸ்ரீகள் சாது. நான் சொன்னதான அனைத்து லட்சண சம்பன்னா, சொன்ன உத்த லட்சண சம்பன்னா, நான் சொன்னப்பட்ட 6 விதமான லட்சணத்தையும் பொருந்தவள் 16,000 கோபஸ்ரீகள். அவாதான் ராமாவதாரத்துல ரிஷிகளா இருந்தான். தண்டகாரத்தில் கேட்டிருந்தேன், நீ எங்க கூடயே இருக்கணும்னு, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கலைப்பு போயிட்டார், என்னை ஏமாத்திட்டாரே அப்படின்னா. அடுத்த அவதாரத்துல அவளும் அப்படியே கோபஸ்திரீகளா வந்து இருந்தாள், கிருஷ்ணனோடையே இருந்தாள். அதுதான் அதுல சூக்ஷம். இதெல்லாம் போய் நாஸ்திகனுக்கு சொன்னா புரியுமா? புரியாது. அதனால சத்யம் பிரவீமி மனுஜாஹ ஸ்வயமூர்த்வாகு யோமாம் முகுந்த நரசிம்ம ஜனார்தனேதி ஜீவஞ்சபத்யனுதினம் மரணேருணீவ பாஷாண காட்ட சதிருசாய ததாமி முக்திம். இந்த சரம ஸ்லோகத்தெல்லாம் அடிக்கடி தினந்தோறும் நம்ம சொல்லிண்டே இருக்கணும். சொல்லிண்டே இருந்தா என்ன கிடைக்கும்னா, இந்த மனசுல இந்த கெட்டதெல்லாம் வருது வருமா, கெட்ட எண்ணங்கள்லாம் போதும், சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கணும், அதெல்லாம் எழுதி கொடுக்கணும். சொல்லிட்டே இருந்தாக்க சௌக்கியமா இருக்கும். நிருசிம்மனுடையதான சரம ஸ்லோகத்தை சொன்ன எம்பெருமானவன் எப்படி க்ஷண மாத்திரத்துல நினைச்சவளே வந்து காப்பாத்தினானோ, அது மாதிரி நம்ம கஷ்டங்கள் ஏற்பட செய்யலாம் காப்பாத்துவோம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல மூணாவது பாதத்துல போட்ட
தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக இந்த பூலோகத்துல அடிக்கடி நான் வந்துட்டே இருக்கேன். நமக்கு கூட வந்துட்டு இருக்கார், ஆனா நமக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிற சக்தி நம்மள்ட்ட. அதே மாதிரி வராக சரமசு ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ஜ மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சம்யுதம் அஹம் ஸ்மராமி மக்தத்தம் நயாமி பரமாங்கதிம். என்னுடையதான பக்தனை நான் ஸ்மரணம் பண்றேன், பரமாங்கதிம் நயாமி, நான் உயர்ந்த ஸ்தானத்தை அடையணும், நயாமி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு உயிர் இதுல பார்க்கோ, எல்லா ஸ்லோகமே எல்லா சரம ஸ்லோகமே சா சா அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துல ஆரம்பிக்கிறது. சகிருதேவ பிரபன்னாய் சர்வதர்மான் பரித்தியஜ. அப்புறம் வந்து இன்னொரு ஸ்லோகத்துல சத்தியம் பிரவீமி ஸ்திதே இஸ் எல்லாமே சாலதா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த சகாரத்துக்கு எவ்வளவு மதிப்பு, சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சகாரத்துக்கு அவ்வளவு மதிப்பு. அப்படிப்பட்டதான எம்பெருமானுடையதான திவ்ய லீலைகள்னால சாதுக்களை காப்பாற்றுவதற்காக வாமனாவதாரம் பண்ணினார். அந்த வாமனாவதாரத்தை ஓங்கி உலகல வேற யாரையும் சொல்லல, இவ்வளவு விஷயம் இந்த வாமனாவதாரத்தினுடையதான விசேடத்தை அனுபவிக்கிறதற்காக எம்பெருமானுடையதான திவ்ய நாமத்தை பாடினால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாமனாவதாரத்தினுடையதான சிறப்பை சொல்கிறார். திவ்ய நாமத்தை பாடுறதுனால என்ன சுவாமி கிடைக்கும்னா, எத்ர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மஹீயதே நதத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதிஹி துர்பிக்ஷ தஸ்கரதாஹ. எம்பெருமானுடைய திவ்ய நாமத்தை நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன கிடைக்கின்றார், முதல்ல நமக்கு வியாதி வராது. அழகா சொல்ற திவ்ய நாமத்தை ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி அவனுடைய பெயரை நம்ம பாடணும், சங்கீர்த்தனம் பண்ணணும். திவ்ய நாம சங்கீர்த்தனம், அதனால என்ன கிடைக்கின்றார், வியாதி வராது, இந்த தேசத்துக்கு துர்பிக்ஷம் ஏற்படாது, இந்த தேசத்துக்கு யாரும் திருடனே இருக்க மாட்டான். போலவர்கள் திருடன் ஒரு விஷயத்த சொல்லிருக்குமோ இல்லையா, இவன் ஏன் திருடுறான், இவனுக்கு எதுவும் கிடைக்காதனால திருடுறான், சாப்பாடு கிடைக்காதனால திருடுறேன் ஒருத்த சொல்றான். இது 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 தவறா இல்லையா, இந்த பூலோகத்தை ஆள்றவன் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்றான், அப்ப இது யாருடைய தப்பு, இந்த பூலோகத்தை ஆள்றவனுடைய தப்பு. அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி வைக்கணுமா, அவன் வழி பண்ணல, அதனால அவன் தஸ்காரா இவ்வளவு இருக்க மாட்டான். என்ன ராஜாவுக்கு புத்தி வரும்னு, இப்ப நம்ம எல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், வேற வேற பேரை வச்சு சொல்லிட்டு இருக்கோம், அவன் தான் கவனிச்சுக்கணும். அப்ப அந்த காலத்துல நிறைய கோவில்களா இருக்கு, இந்த காலத்துல இருந்தது இருந்துட்டு இருக்கு, அந்த கோவில்கள் எல்லாம் அன்னதான கைங்கரியம் பண்ணியிருந்தான். அவன் ஒரு வேலை சாப்பிட்டான்னா அந்த வேலைக்கு போக மாட்டான், அந்த பெருமாள் பிரசாத சாப்பிட சாப்பிட அந்த பெருமாளுக்கே கைங்கறி பண்ண ஆரம்பிச்சு. எந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றோமோ அந்த பிரசாதத்தினுடையதான குணங்கள் தான் நமக்கு வரும். அதனால இந்த சாதம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவன் திருட்டுங்கிறதான தொழிலுக்கு போக மாட்டான். இதெல்லாம் இந்த தேசத்துல இருக்கிறவா பண்ணணும், ஆஸ்திகரா இருந்தாலும் பண்ணணும், நாஸ்திகரா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னோனாக்க நம்ம சொல்லணும். அப்ப இப்படிப்பட்டதான எம்பெருமானுடையதான திருவடியிலேருந்து உற்பத்தியான கங்கையினால நம்ம என்ன பண்ணணும்னா, உற்பத்தி ஸ்தானமான எம்பெருமான் திருவடியே ஆனதுனால அந்த திருவடியிலேருந்து வந்த தீர்த்தத்துல நம்ம ஸ்நானம் பண்ணி திவ்ய நாமத்துல ஸ்நானம் பண்ணி மகிழ்ந்ததான அந்த கங்கையானவள் நமக்கு நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிறதான அந்த தீர்த்தத்தை மழையாக பொழிஞ்சு நமக்கு நிறைய தீர்த்தத்தை கொடுப்பா, அந்த தீர்த்தத்தினால நம்ம சௌக்கியமா இருக்கிறாங்க. தீர்த்தம் இல்லைன்னு எங்க காத்துல ஜலம் இருக்கு சுவாமி, உப்பா ஜலம் இருக்கு என்ன பிரயோஜனம், நீ சாப்பிட முடியாது உப்பு ஜலத்தை, இல்ல தோற்பா இருக்கு சுவாமி அதுவும் சாப்பிட முடியாது, இது ரெண்டும் கலந்து இருந்தா சாப்பிடும், இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்குன்னு சொல்றான். அதனால அது மாதிரி இருந்தா சாப்பிடலாம். அதனால இதை கொடுக்கணும்னா யாரா கொடுக்கணும்னா, உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீரான். ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள் சொல்றதுக்கு போகணும், தீர்த்தன் தீர்த்தனு கட்டவின்
மற்றோர் சரணில்லை என்றெண்ணி தீர்த்தருக்கு தீர்த்த மனத்தனாகி. நம்மாழ்வார் திருவாய் மொழியில சொல்றார், இந்த தீர்த்தம் நல்ல தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டான்னு சொன்னோம்னாக்க அந்த தீர்த்தத்தினுடையதான அனுகிரகத்தினால பாக்கிய விஷயங்கள்ல வெளி விஷயங்கள்ல ருச்சிய போட்டுட்டு மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். எல்லாமே ஆகாரத்துல ஆகாரம் மூலாணி பாத்மகா முடியும். இல்ல ஆகாரம் தான் உங்களுக்கு கட்டுப்பாடே எங்கன்னு சொல்லி சொன்னார். கட்டுப்பாடு எல்லாமே நீங்க சாப்பிடுற ஆகாரம். எம்பெருமானுக்கு அமுது சேவிச்சுட்டு சாப்பிட்டேனாக்க அது நல்லா இருக்கும். சாப்பிட்டோடனே குக்கர்ல இருந்து எடுத்து நேரத்தை இங்க கையில தட்டுல போட்டு நின்றுட்டே சாப்பிட்டுருக்காங்க. எல்லாமே தப்பு. சூடா எடுத்து தட்டுல தானே எடுத்து போட்டுக்கிறது தப்பு. முதல்ல யாராவது எடுத்து போட்டுதான் சாப்பிடணும். அதுவும் நின்றுண்டே அங்கேயே எச்சி பண்ணி சாப்பிடுறது தப்பு. ஒரு இடத்துல போய் உட்காந்துதான் சாப்பிடணும். இதெல்லாம் இது ஒரு பேஷனா சொல்றாங்க. இந்த கையேந்தி பவன் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. பாவம் இவன் காசை கொடுத்துட்டு இவன் உட்காந்து கூட சாப்பிட முடியாம இருக்கான். என்ன பாவம் பண்ணானோ பாவம் நினைச்சின்னு போவான். நம்ம போறோம் தெருவுல போயிட்டு இருக்கோம், நின்றுட்டு சாப்பிட்டுருக்கான். ஐயோ பாவம், காசை கொடுத்துட்டு இவன் சாப்பாடு சாப்பிட்றான். காசு கொடுத்தாப்புறம் அந்த சாப்பாடு அவனுதான் ஆயிடுச்சு. அவன் சாப்பாடை சாப்பிட்றான் பாவம், நின்றுட்டே சாப்பிட்றான் பாருங்க. என்ன பாவம் பண்ணானோ, உட்காந்து அழகா சாப்பிட முடியோ. அங்க பக்கத்துல பெஞ்சு கூட போட்டுருமா, சில பேர் பெஞ்சுல உட்காராம சாப்பிட்டுருக்க பாருங்க. அவனை பார்த்தா இன்னும் பரிதாபமா இருக்கும். பெஞ்சு போட்டு சாப்பிடாம கம்மியா அப்படின்னு. ஆனா அது ஒரு அழகு, சாப்பிட்றதுங்கிறது ஒரு அழகு. அதை வந்து நல்லா ருசிச்சு ரசிச்சு நம்ம ஜம்முன்னு உட்காந்து அந்த மாத்திரை சாப்பிட்டாதான் அந்த ரசனை வரும். இல்ல கோவில் பிரசாதம் வாங்கி கோவில் ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டு பாருங்களா, அந்த டேஸ்டே தனி. நீங்களாம் வாங்கி எடுத்துன்னு போயிடுறேன்னு நினைக்கிறேன். ஆத்துக்கு ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு ஆத்துக்கு எடுத்து போறது இன்னொரு தண்ணை தருவார் குருஜி. ஆத்துக்கு அங்க எடுத்து போவோம், ஆத்துக்குள்ள இருக்கும் ஆத்துக்கு தனியா போகும். ஆனா அந்த சுவாமி குருஜி கிட்ட சொல்லிடுறேன், சாப்பிட்றதுக்கு ஒரு தண்ணி ஆத்துக்கு எடுத்துன்னு வருது, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடாங்க. இங்க உட்காந்து சாப்பிடணும் சரியா. சோ அத மாதிரி இந்த சாப்பிட்ற விஷயத்தே இருக்கு. அதே போல் அவர் மீதான பெயரை பாடினால் அவருடையதான அழகு நமக்கு காட்டு கொடுத்து அந்த அழகை விட்டு நம்மால் தெரியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. எம்பெருமானுடையதான பெயரை பாடினதுனால என்ன, எம்பெருமான் நமக்கு தரிசனத்தை கொடுப்பான். அந்த தரிசனத்தை கொடுத்து அவனை விட்டு நம்மளால பிரிய முடியாத அளவுக்கு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்குரு நம்பி என்னக்கால். நம்மளை கட்டி போட்டுவான் அவன் இடத்துல. நம்ம அவனை கட்டுறதுங்கிறது ஒரு ஒரு விஷயம், ஆனா அவன் நம்மளை கட்டி போட்டுவான் உங்களுக்கு தெரியாது. அவன் சூக்மதாரி, கண்ணன் இருக்கானே சூக்மதாரி, அவன் நம்மளை கட்டு போட்டுவான். நம்ம அவனை கட்டு பிடிக்கிறதுக்குள்ள அவன் நம்மளை கட்டு போட்டுவான். அதனால அவனுடையதான சௌந்தரியம் அவனுடையதான அழகு எல்லாத்தையும் நமக்கு சொல்லி அந்த பகவானை பாடினார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றடவும் தீயினில் தூசாகும். எம்பெருமானுடைய தான் திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கோம். நம்ம பாபங்கள்லாம் அப்படியே க்ஷண மாத்திரத்துல அழிஞ்சிருங்க. ஒரு தீயில எரிஞ்சின்றிருக்க கொழுந்து விட்டு எழுதுற தீயில ஒரு தூசி போனா கண்கே தெரியாம போயிடும். அத மாதிரி நம்முடைய பாபங்கள்லாம் போகுங்கிறதுக்காக தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னார் அந்த இடத்துல. அத மாதிரி பேர் பாடி உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்குங்கு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மும்மாறி பெய்து ஊடுகயலுகல தேங்காதே உட்டிருந்து பசுக்களிடம் ஒட்ட பாலை கறந்து நமது செல்வம் நீங்காதபடி பார்த்து கொண்டு நமக்கு பக்தியையும் கைங்கரியத்தையும் செய்வதாக கொடுப்பவன் இந்த வாமனாவதாரத்தினுடையதான எம்பெருமான் அப்படிங்கிறத சாதனம் பண்றார் ஆண்டவன். வாமனாவதாரத்துல என்ன கிடைக்குன்னார், எல்லாமே கிடைக்குன்னார். நம்ம வாமனாவதாரம் எடுத்த மகாபலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்து சக்கரவர்த்தி ஆக்கினார். அவருடைய காரியம் முடிஞ்சிருத்துன்னு சொன்னார். கிடையாது, அவருடைய காரியம் நம்மளையும் அதை மாதிரி சக்கரவர்த்தியா ஆக்கக்கூடியதான விஷயம் இருக்குன்றது அவரிடத்துல. அதனால அவளை விடாத பிடிக்கும்னு சொல்லி மூணாவது பாசத்துல போட்டார். அப்ப எவ்வாறு ஒரு குழந்தைய தனது தாய் கட்டி அணைச்சு கொண்டு தூங்குறாளோ அது மாதிரி எம்பெருமானவன்
அவருடைய திவ்ய நாமத்தை பாடுறதுனால நம்மள அவங்களுடைய கட்டி அணைச்சிட்டு தூங்குவானா? அவருக்கிறச்சே நமக்கு என்ன கவலை? நமக்கு வேற எந்த கவலையும் அவன் பக்கத்துல இருந்துட்டா போருமே. அதனால எம்பெருமான் நம்மளுடைய ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கான். அதனால இந்த திருவிக்ரம அவதாரமானது தூய திருவடிகளால் இந்த பூலோகத்துல அலங்கத்தினால அவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால எம்பெருமான் நம்மை விட்டு பிரியாமலேயே இருக்கின்றான். இததான் நீங்காத செல்வம்னு சொல்றோம். நீங்காத செல்வம்ங்கிறது நம்ம திரவித்து நம்ம சம்பாதிக்கக்கூடியதான திரவியத்தை சொல்லலாம். எம்பெருமான் நம்ம கூடையே இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நீங்காமல் இருப்பதற்காக மனிதனுடைய நம்மளுடைய அபேட்சை இல்லாமல் நம்ம பூலோகத்தை அளந்து நம்மை அவனுடையதான சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய பாத ஸ்பரிசத்தினால நம்மளை உய்விக்க செய்து அவனும் சந்தோஷத்தை அடைகின்றான். எம்பெருமான் சந்தோஷம், ஐயோ இத்தனை பேரை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கவலைலாம் படல, இல்ல போறோம்னு நினைக்கல. இன்னும் நிறைய பேர் நம்ம அடுத்த சந்ததி, நம்ம அடுத்த சந்ததி, நம்மளுடைய 7 தலைமுறையை காப்பாற்று. அதனாலதான் சொன்னார் அனன்ய அர்ஹசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம் எல்லாத்தையும் நமக்கு இந்த பூலோகத்துல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காரணம் இந்த வாமன அவதாரம். வாமன அவதாரம் பண்ணலேன்னு சொன்னா இந்த பூலோகத்துல நம்ம வாழறதே வேஸ்ட். நம்மளும் நம்ம அமெரிக்காவில் வாழற மாதிரி தான். அமெரிக்காவில் எந்த பெருமாளும் அளந்ததா தெரியும். நம்ம கர்ம பூமியை தான் அளந்திருக்கார். அதனால நம்ம பூமி உத்கிருஷ்டம் சிரேஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய கதித்துவம் இதெல்லாம் எங்க கிடைக்கும்? எம்பெருமான் அளந்த இடத்துல இருந்தாதான். இந்த பூலோகத்துல நம்ம இருக்கோம், அதனால நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதனால இந்த திருவிக்ரம அவதாரத்துல பகவானானவன் பக்ஷபாதமாக இந்த பூலோகத்தை அளந்தான் அப்படின்னு நமுச்சிங்கிற விசேஷம் தான். நான் ஏற்கனவே அவருக்கு எதிர்கட்சி தலைவர், நம்ம கட்சியா இருந்தாருனாக்க பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர். அவர் சொல்ற இந்த பக்ஷபாதமாக இந்த பூலோகத்தை அளந்தான். ஏண்டான்னு கேட்டார். அத்தல வீத்தல சுதல தலா தல ரசா தல மகா தல பாத்தால் ஆக்கிய 7 லோகம் கீழே இருக்கு. பாதாலாக்கிய அத்தால அபிதால சுதல தல ரசாதல மகாதல பாதாலாக்கிய சப்த லோகானாம் ஊர்துவ பாகே பூலோக புவர் லோக சுவர் லோக மகர் லோக ஜனோலோக தபோலோக சத்தியலோகாக்கிய பூமி. அதுக்கு மேல 6 லோகம், 7 லோகம், 14 லோகம். இவர் அளந்தவர் இந்த 14 லோகத்தை தான் அளந்திருக்கீங்க. பூமா பூலோகத்தை மாத்திரம் அளந்தார், இதுக்கு கீழே இருக்கிறத அளக்கல. அளந்தாதான் இவரை சேர்ந்தது, அளக்கல. அப்ப இந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கிறவாள்லாம் இந்த பூலோகத்தை மாத்திரம் அளந்து அவாளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணிட்டியே, அப்ப நாங்கெல்லாம் இன்னும் எப்போதும் பாபத்தை தானே பண்ணிட்டு இருக்கோம். உன்னுடைய ஸ்பர்சம் படலையே எங்க பூலோகத்துல, எங்களுடையதான உலகத்துல பூர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனோலோக தபோலோகம்லாம் படலையே. அதே மாதிரி அத்தல வித்தல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாளங்கள்லாம் படலையே அப்படின்ட்டு இந்த பூலோகத்துல இருக்கவாள்லாம் சபிச்சிருவாளாம். சபிக்காம இருப்பதற்காக தீங்கிங்கு நாடெல்லாம் அப்படின்னு ஆண்டாள் சொன்னதா சுவாபதேசம் சொல்ற. எப்படி அழகா சொல்றா பாருங்க. உண்மையாலுமே நம்ம பக்கத்தாத்துல விசேஷமா உன் கூட எடுத்து கட்டிட்டான்னு வச்சுக்கோ, 4 மாடி நம்ம மாத்திரம் ஒருமே கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம் வச்சிருந்தோம்னா நமக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காரு சொல்லுவாருங்க. நம்ம எல்லாம் என்னடா மாதிரி கட்ட போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாருமா. அது மாதிரி எல்லா லோகத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டார். தன்னுடைய பாதஸ்பரிசத்தினால அனுகிரகம் பண்ணல, பூலோகத்தை மாத்திரம் பண்ணினார். நீதி இருக்கிற லோகத்துல இருக்கவாள்லாம் நாகலோகத்துல இருக்கவாள்லாம் வந்து சபிச்சுட்டானா, பூலோகத்துக்கு அவ்வளவு வசதியா அவ்வளவு பண்ணிட்டியா அப்படின்னு தீங்கு வந்த போறது. அந்த தீங்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னடியே ஆண்டாள் கூறினால் தீங்குன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அவன் நினைச்சுட்டான்னா போறோம், அவ்வளவுதான். நமக்கு மாதி மும்மாறி எல்லாம் பெய்யாது, நாம வச்சுக்கோ. அதனால நமக்கு தீங்கே வராது அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் இந்த பூலோகத்தில் சொன்னார்
பூலோகத்துல தீங்கு வந்து விடுமோ அப்படின்னு ஆண்டால் பயந்து நமக்கு அது வராது அப்படிங்கிறத இந்த பூலோகத்துல நம்ம சௌக்கியமா இருப்போம் அப்படிங்கிறத இந்த மூன்றாவது மாசம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த மகாபலியினுடையதான ஔதாரியத்தினுடையதான கீர்த்திய பாடணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வெக்கமடைய செய்து இந்த திரிவிக்ரமனாக இந்த மூணு லோகத்தையும் அடைந்து அளந்து, அதாவது மூவடியினால் இந்த பூலோகத்தையும் ஆகாசத்தையும் அவன் தலையையும் அளந்து அவருடையதான திருவடியிலிருந்து வந்ததான அந்த கங்கை நதி ஜலமானது சிவனை பரிசுத்தமாக்கி எட்டு திக்குகளிலும் நீர்களாக மாறி நீர்களாக ஓடி வெற்றி கொடியை சொல்வது போல் இந்த நாட்டுக்கு பரமமான ரமணீயங்களை அழகை ஏற்படுத்தியது இந்த வாமனாவதாரம். அதனால் இந்த வாமனாவதாரத்தை மூன்றாவது பாசுரத்திலே பாடுகிறது. மூன்றாவது பாசுரத்துல பாடுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், அந்த மகான் பக்கத்துல போய் நம்ம நிற்கிறோம்னு சொன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு. குருஜி பக்கத்துல போய் பிரசாதம் வாங்கிக்கிறோம்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு. அப்படி இந்த வாமனாவதாரத்தினுடையதான சிரேஷ்டம் இந்த பூலோகத்துல ரமணீயம் அழக ஏற்படுத்தியது. அதனால அவர் உயர்ந்தவர், அதனால அவர் மூணாவது பாட்டுல பாடு. இல்லைன்னா வேற யாரையும் பாடல, வேற யாரையும் பாடிக்கலாமோ இல்லையோ பாடல். நூபுர கங்கை நூபுர கங்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. அழகர் கோவில்ல, அழகர் கோவில்ல கல்லாடகர் சுவாமி நூபுர கங்கையில போய் ஸ்நானம் பண்றார். அந்த நூபுர கங்கையினுடையதான் உற்பத்தி ஸ்தானம் எங்கன்னு தெரியலன்னு சொன்ன இங்க சொல்ற எம்பெருமானுடையதான் திருவடியானது மேல போச்சு. மேல போனோடனே அத வந்து கங்கை ஜலம் கமண்டலத்துல வச்சுட்டு இருந்தார் பிரம்மா. அதை அலம்பினார், அதை அலமரிச்ச அந்த ஜலமானது பல இடங்கள்ல பட்டது. அந்த வாமனாவதாரத்துல இருப்புல ஒரு பொட்டியானம் போட்டுருப்பார் அரணா கயர், அந்த அரணா கயர்ல பட்டு அங்கேருந்து தெளிச்சுதான். அந்த தெளிச்சது எட்டு திக்கா எட்டு இடத்துல போய் விழுந்துதான். அந்த எட்டு இடத்துல போய் விழுந்ததான ஒரு இடம் அந்த நூபுர கங்கைங்கிற இடம். அதனாலதான் அந்த நூபுர கங்கைக்கு விசேஷம். நம்ம போய் கங்கை போய் பனாரஸ்ல போய் தீர்த்தாமடம் முடியல அப்படின்னா மதுரையிலேயே கங்கை இருக்கு, அந்த நூபுர கங்கையில போய் எல்லாரும் தீர்த்தாமடம் இல்லைன்னா போக்ஷணம் பண்ணுவாங்க. போக்ஷணம் பண்றது உடம்பு சரியில்லாதவாளுக்கு, நமக்கு இல்லை, நம்ம போய் தீர்த்தாமட்டா வரணும். என்ன சுவாமி அப்பதான் நீங்க நீங்களே சொல்லிட்டேல போக்ஷணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க தீர்த்தாமடலாம். அங்க ஒரு டியூப் எல்லாம் வச்சு ஜலம்லாம் விடுறோம், நீங்க சௌக்கியமா அங்க தீர்த்தாமடலாம். நின்றுண்டே தீர்த்தாமடலாம், உட்காந்து தீர்த்தாமடலாம். ஒரு இடம் போட்டிருக்கான் அந்த உட்காந்து தீர்த்தாமடலாம். எப்படி என்ன பண்ணலாம், ஜலம் நிறைய சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால அங்க போய் தீர்த்தா மாட்டோம். நூபுர கங்கை ரொம்ப எவ்வருமா வாமனுடைய திருவிழிலேருந்து டேரக்டா இன்னி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த நூபுர கங்கை தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னு. அதனால அந்த அழகர் ஏழை பண்ணுவார், அந்த அழகர் ஏழை பண்ணா அந்த பெருமாள் சொச்சந்தமா அப்படியே தருவார். பெருமாள் தீர்த்த மாட்டின்னு இருப்பார், அப்படி பெருமாள் அப்படியே தெரிவார். அந்த ஜலம் அப்படி சுத்தமானது. அப்படிப்பட்டதான இந்த பூலோகத்துல நிகமாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரன்னு ஒண்ணு எழுதியிருக்க. அந்த ஸ்தோத்திரத்துல இந்த வாமனாவதாரத்தினை பற்றி பண்ணிய ஸ்லோகம். அவருடைய கீர்த்தியானது இந்த பூலோகத்துல எட்டு திக்கும் பரவின. அப்படின்னா இவர் பண்ணினது ஒரு இடம் இந்திரனை காப்பாற்றுவதற்காக பண்ணினார். ஆனா அவருடையதான கீர்த்தியானது இந்த பூலோகம் முழுக்க எட்டு திக்கும் பரவி எல்லோரும் அவருடையதான திவ்ய சரித்திரத்தை கேட்டு சௌக்கியமா இருந்தால் அப்படின்னு சொன்னால் இந்த பூலோகத்தை நம்ம மாதிரி சௌக்கியமா இந்த பூலோகத்துல யாருமே இல்லை. நம்ம நினைச்சிருக்கோம் கஷ்டப்படுறோம், கஷ்டமே கிடையாது.
பரம சௌக்கியமா வச்சுட்டு இருக்காரு எம்பெருமான். எதுனால? பகவன் நாம சங்கீர்த்தத்தினால. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றச்ச ஞானிகளிடம் சென்றால் தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். இதனால பகவத் தத்துவ ஞானம் குருஜி உபதேசம் பண்ணா உடனே அதுல பகவத் குண அனுபவம் நமக்கு கிடைக்குது. பகவத் அனுபவம் கிடைச்சதுன்னா உடனே நமக்கு நீங்காத செல்வம் உண்டு. இததான் சொல்ற ஆண்டா தன்னுடையதான நீங்காத செல்வம், நீங்காத செல்வம் என்று பாகுரு சொல்றாலும் நீங்காத செல்வம் எது? ஆச்சாரிய அனுகிரகம். ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சோடனே பகவத் குண அனுபவம். தினந்தோறும் உபன்யாசம் கேட்டே இருக்கும் வாரம் வாரம். அந்த குண அனுபவம் கிடைச்சதுனாக்க எம்பெருமானத்திலேருந்து நமக்கு வாத்சல்யமானது கிடைச்சி அந்த செல்வமானது கிடைச்சிடும். கிடைச்சிருக்குனாக்க நம்மாழ்வாசர் தான், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் என் கண்ணனே சொல்றாளா இல்லையா? அதனால நம்மாழ்வார் அனுபவிச்சபடினா நம்ம எல்லாம் அனுபவிக்கவே முடியாது. நம்மாழ்வார் உட்காந்துருந்தார் புதிய மரத்தடியில, எல்லா பெருமாவும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் அவர் வந்து இருக்கார். அப்படின்னா நம்மாழ்வாருடையதான சக்தி பக்தி எப்படி இருக்கு பார்த்து? பக்தி தான் முக்கியம். எம்பெருமானுடைய தீவனாம சங்கீர்த்தனால பக்தி. அப்ப அந்த நம்மாழ்வார் போல நம்ம இருந்தால்தான் சகல போக்கியமான எம்பெருமானை சேவிக்க முடியும். அவரே செல்வமாக உன்னுடையதான ஜீவ ஜீவ யாத்திரையை செய்வார் தான் சொல்கிறது. நம்மளுடைய நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த வாழ்க்கையை நடத்துறோம், நம்ம நடத்தல, எம்பெருமான் நடத்துகின்றான். நீ செய்ததான உன்னுடைய செயல்படி நன்னா எம்பெருமானுடையதான் திவ்ய நாமத்தை சொல்லி நன்னா பண்ணியிருந்தேன்னா உன்ன சௌக்கியமா வச்சிருந்துட்டார். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி குறவு கம்மியாக தான் இருக்கு. நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியத்தை வச்சு நம்ம ஓட்டின் இருக்கோம், அது கொஞ்சமா தான் கிடைக்கும். நம்ம நிறைய பண்ணோம்னா நிறைய கிடைக்கும். அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன் நாராயணாவெனும் நாமம் சொன்னாரா இல்லையா திருமங்கையாள். அப்போதைக்கு இப்பதே சொல்றேன்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அதெல்லாம் கிடையாது. நீ நிறைய பண்ணிண்டே இரு, சத்காரியத்தை பண்ணிண்டே இரு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே இரு, உன்னை அந்த நாம சங்கீர்த்தம் உன்னை காப்பாத்தின்றே வரும். பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கும், அது ஒன்னு ஓடி 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 உன்னை வந்து காப்பாற்றும். நீ போகணுங்கிறது அவசியமே. அதுதான் சொல்றாங்க அனன்ய உபாயத்துவம், அனன்ய உபேயத்துவம், அனன்ய கதித்துவம். இதெல்லாம் சித்தி ஆகணும் அப்படின்னாக்க வேற யாரும் எனக்கு கதியே கிடையாது, வேற ஏதாருக்கும் எனக்கு வழியே கிடையாது, வேற எதுவும் என்னால செய்யவே முடியாது, நீ தாண்டா சரணாகதி அப்படிங்கிறத எப்படி அடையலாம்னு சொல்லி கேட்டா எம்பெருமானுடையதான திவ்ய நாமத்தினால அடையலாம். அப்படிப்பட்டதான ஆண்டால் ஆழ்வார்கள் ஆண்டாலும் ஆழ்வார்களும் சித்தசாத்தியமான உபாயமான வஸ்துவ சொல்றதை தான் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொன்னார். சித்தசாத்தியமான வஸ்து எது அப்படின்னு கேட்டிருந்தார். சித்தன்னாக்க ஏற்பட்டது, சாத்தியம் முழு எப்பொழுதுமே நமக்கு ஏற்பட்டதான செல்வம் எதுன்னா எம்பெருமானுடையதான திவ்ய நாமம். உட்கார்ந்தா பேரை சொல்றது, எழுந்தா பேரை சொல்றது, இன்னும் ஒன்னா பேரை சொல்றது, எம்பெருமானுடைய பேரை சொல்லிட்டே இருந்தா போர். இவை அனைத்துமே அனவரதம் இப்பொழுதும் பகவன் நாம சொல்லிட்டே இருக்கிறதுனால திருப்தியை எம்பெருமான் அடைந்து நம்ம கூடையே இருந்து நம்மை வழி நடத்துகின்றான். இத வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பரசமர்ப்பணம்னு சொல்லுவார். பரசமர்ப்பணம்னு என்னன்னு சொன்னோம்னாக்க நம்ம பண்ணதான தர்மம் அதர்மம் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுத்துருது. எம்பெருமானத்துல குரு மூலியமா கொடுத்துருது. குரு குருட்ட போய் பரசமர்ப்பணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் நீ போகக்கூடாது. குருவை சேவிக்க போகலாம், கோவிலுக்கு போகலாம், ஆத்துக்கு போகலாம், வேற எங்கேயுமே போகக்கூடாது. அதனாலதான் கடைசி காலத்துல இந்த பரசமர்ப்பணம் பண்ண. பரசமர்ப்பணம் பண்ணா நீ எப்படி லாபம், எப்படி பரசமர்ப்பணம்? அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபரம் ததா நமம ஸ்ரீபதேரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத்புதா யஸ்யாம்யகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் தொய். என்னுடைய ஆத்மாவே உனக்கு கொடுத்துட்டேன், இனிமே நீதான் என்ன செய்யணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ போனா போவேன், வாண்ணா வரணும், உட்காரணும் உட்காரும் எந்தனா இருந்தேன். அப்படி இந்த பரசமர்ப்பணத்தை பண்ணுவதற்கு எம்பெருமானுடையதான திவ்யமா திவ்ய நாமங்கள் நமக்கு உபகாரம். இது பண்ணாலே போதும், திவ்ய நாமத்தை சொல்லிட்டே இருந்தனால இந்த ஸ்திதியானது உனக்கு வந்துடும். அந்த ஸ்திதி வரைச்ச
உனக்கு எம்பெருமான் எல்லாத்தையும் கைகூட்டி கொடுப்பார், நீ அதன்படி நடக்கலாம். அதனால இந்த பகவத் பக்தி பிராவண்யமானது ஏற்பட்டு, இந்த பிராவண்யத்தினாலே நம்மெல்லாம் சௌக்கியமா இருக்கலாம். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் இந்த பகவன் நாம ஸ்மரணம் அப்படிங்கிறத நாரதர், உத்தவர், கோபிகைகள், ஆண்டார், ஆழ்வார்கள், ராமானுஜர், சங்கரர், மத்வர் எல்லோருமே இந்த ராமகிருஷ்ண அனுஸ்மரணமானது பூலோகத்துல ரொம்ப முக்கியம். அதை பண்ணினேன்னால் இந்த பக்தி பிராவண்யமானது ஏற்பட்டு, இந்த தேக அபிமானமானது அழிந்து, கைவல்யமானது ரொம்ப சுலபமாக சித்திக்கும் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் எடுத்து காட்டிய வைபவம் தான் இந்த மூன்றாவது பாசுரமான ஆண்டால் அனுபவித்ததான ஒன்று. அப்ப அப்படிப்பட்டதான கிருஷ்ணன் ராமன் ஆகியோர ஸ்மரணையினால, ஆச்சாரிய பக்தியினால, பாகவத பக்தியினால இந்த பூர்ணமான இந்த பூலோகத்துல வாழ்க்கையை அனுபவித்து அதிலே மலர்ந்து நாமெல்லாம் ஆண்டாளை அனுபவிக்கின்றோம். அப்படிப்பட்டதான ஆச்சாரியனை அடைந்து, அந்த பிரபன்னனானவன் அவரை சேவித்து, எப்படி பசுமானுடையதான காம்பிலிருந்து பாலை கறக்கின்றமோ அப்படியாக ஆச்சாரியனுடையதான உபதேசங்களை பெற்று, அதனுடையதான பலனாகிறதான ஞானத்தை பெற்று, அதில் நிரம்பி நாமெல்லாம் இந்த பூலோகத்துல அடைய வேண்டியதான மோட்ச மார்க்கத்தை அடைவோம் என்று சொல்வதுதான் இந்த ஸ்வாபதேசம். அதனால அவர் சொன்னதெல்லாம் வந்து சாதாரணமா சொல்ற, அவர் ஸ்வாபதேசத்துல சொல்ற, ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி, எம்பெருமானவன் வாமணனானவன் திரிவிக்ரமமாக ஆனான், திரிவிக்ரமணனாக ஆனான் அப்படிங்கிறத எம்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தத சொல்றான். திரிவிக்ரமன் ஆகி உலக அளந்தான்னு சொன்னார். உலக அளந்தன் அப்படின்னு சொல்றது எம்பெருமானுடையதான விஸ்வரூபத்தை காண்பிச்சான். தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரய திவீப சக்ஷுராததம் எம்பெருமானுக்கு கல்பூர ஆரதி பண்றச்சே சொல்லக்கூடியதான மந்திரம் இது. இந்த மந்திரம் எதை சொல்றதுனா, திரிவிக்ரம அவதாரம் சொல்ற, சதா பஷ்யந்தி சூரய திடீர்னு ஒரு திருவடி மேல வந்தது ஆகாசத்துல வந்தவனே எல்லா தேவாலும் பார்க்கணும்னா ஒரு திருவடி மாத்திரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த திருவடி திருவடி மாத்திரம் மேல வர்றதே என்னன்னா ஒரு அதிசயமா நடக்கிறதே அப்படின்னு ஆகாசத்துல பார்த்துருக்காளா எல்லாரும். அப்புறம்தான் பார்த்தா எம்பெருமான் திருவடி போய் வளர்ந்து போயிட்டே இருக்க அப்படின்னு. விஷ்ணு பரமம் பதம் உயர்ந்ததான பதமா இருக்கு. சதா பஷ்யந்தி சூரயா, சூரயன்னா தேவர்கள், நித்திய சூரியன் அர்த்தம். நித்திய சூரியெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா திடீர்னு திருவடி மாத்திரம் இங்கோ வந்துட்டே இருக்க, இந்த திருவடி இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். அவ நித்திய பெருமாள் சேவிச்சுட்டே இருக்க, அவ கூட இருந்துருக்க, அவள் தெரியாதான் சொல்றான். ராமாயணத்துல அழகா சொல்றாரு, எம்பெருமானி திருவடிய ஞாபகம் வச்சுட்டா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சுக்ரீவனானவன் அந்த சீதையினுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து லக்ஷ்மண இடத்துல கொடுத்தார். கொடுத்து இந்த ஆபரணங்கள்லாம் உன்னுடையதான மதனீதா மன்னீதா பார்த்து சொல்றா, நான் அழுதுண்டே இருக்கேன், எனக்கு தெரியலடா அப்படின்னு அவர் சொன்னார். நித்யம் பாதாபி வந்தனாது, எல்லா துணி இருந்தது ஒரு ஒரு திவ்யாபரணமா எடுத்து எடுத்து வச்சார். இது எனக்கு தெரியாது, இது எடுத்து தெரியாது, இது தெரியாது. ஆனா அந்த கொலுசு வந்தது இது தெரியும், இந்த கொலுசு மாத்திரம் மதனீது அப்படின்னு எனக்கு நன்னா தெரியும். ஏன் நான் கேட்டார், அந்த தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த கொலுசு மாத்திரம் தான் பார்த்துருக்கோம் மனுஷன். அதனால இந்த கொலுசு மாத்திரம் மதனீது சீத்தை இது வேற எதையும் எனக்கு தெரியாது. அதனால
அப்படி அந்த பாதத்தினுடையதான விசேஷம் பெரியவாள்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த திருவடியை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவா. திருவடி எப்படி இருக்கு? ஆச்சரியமான திருவடி. அந்த ஸ்மரணையானது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அதனால அப்படிப்பட்டதான உயர்ந்த ஒரு அவதாரத்தை, நம்மளும் ஒரு அவதாரம் தான் அந்த பூலோகத்துல, மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். நம்ம அப்படி ஒரு பிறவியை பிறந்திருக்கோம். அந்த பிறவியில நம்ம எதை நினைச்சுக்கணும்னா, எம்பெருமானுடையதான் திவ்ய சுரூபத்தை நினைச்சுக்கணும், எம்பெருமானுடையதான் திருவடியை நினைச்சுக்கணும், குருவனுடையதான் திருவடியை நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுட்டோம்னாக்கா இந்த பூலோகத்தில் சௌக்கியமா. அப்படிப்பட்டதான இந்த விஸ்வரூபத்தை எடுத்த திருதராட்சன் பாக்குறார். புத்தன்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் அழிச்சுட்டார். திருதராட்சன் எவனும் கிடையாது, நம்மால் பஞ்சபாண்டவாள்லாம் இருக்காரு. திருதராட்சன் போய் ஒரு ஏதாவது ஒரு ஒரு குசலமானது விசாரிக்கணுமோ இல்லையோ, ஏற்கனவே எல்லாம் தெரியும், ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேட்குற திருதராட்சன், உனக்கு என்ன வேணும்? யுத்தம் முடிஞ்செடுத்து, அவா ஜெயிச்சுட்டா பஞ்சபாண்டவா, ஒன்றது எல்லாம் போயிடுத்து, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு. இவருக்கு உள்ளூர பயம், மறுபடியும் இந்த ராஜ்யம் வேணும்னு கேட்டானா என்ன பண்ணுவேன், என் பிள்ளை எல்லாம் வேணும், செத்து போனவெல்லாம் வேணும்னு கேட்டானா என்ன பண்ணுவேன், ஒரு பயம்தான். பயந்துட்டே தான் எம்பெருமான் கேட்குற, நீ கண்ணா உன்னுடைய லீலையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னுடைய இதான தேரோட்டி சொல்ல சொல்ல நான் கேட்டுட்டே இருந்தேன், அதனால அதெல்லாம் நடந்ததெல்லாம் சரி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா அர்ஜுனனுக்கு மாத்திரம் ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சு அவனுக்கு வந்து கீதையை உபதேசம் பண்ண, அந்த விஸ்வரூபத்தை நான் இப்ப பார்க்கணும். இவன் பிறவி குருடல் திருதராட்சன், அவன் எப்படி பாக்குறது? சரி ஓகே, நீ சொல்லிட்டியோ இல்லையோ, உனக்கு தானே ஆசை, இந்த விஸ்வரூபத்தை மாத்திரம் நான் பார்க்கணும், வேற எதையும் கேட்கல பாருங்க. அப்ப அவனுடையதான தத்துவங்கள் எப்படி முதிர்ந்து இருக்கு பாருங்க. திருதராட்சன் நிறைய அதர்மம் பண்ணினான், பண்ணக்கூடாதான் பண்ணினான் ஆரம்பத்துல இருந்தே, இவன் எதையுமே பார்க்கல, சொல்லிதான் கேள்வன், அதனால அவன் சொல்ல சொல்ல இவன் செஞ்சுட்டே இருப்பான், குயுக்தியா எல்லாத்தையும் பண்றான். அப்ப எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணி கண்ணை கொடுத்து, கண்ணை கொடுத்து அவருடைய விஸ்வரூபத்தை காமிச்சார். காமிச்சான், பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு, என்னால பார்க்க முடியல, இன்னும் கொஞ்சம் சின்னதா வாயனு கட்டுப்படுறான். நீ பண்ணது அதர்மம், இவன் பண்ணது அதர்மம், இவனுக்கு எம்பெருமான் கட்டுப்படுறான். கட்டுப்பட்டு சின்னதா அவன் தான் சொன்னான், இப்ப என்ன பாக்குறதுன்னா தெரிஞ்சது, நமஸ்காரம் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணான், எல்லா பாப்பும் போயிடுத்து உனக்கு நமஸ்காரம் பண்ணோன்னு. நமஸ்காரம் திருவடியை பார்த்தான், இன்னொரு ஆச்சரியமான திருவடின்னா, போரும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன், பார்த்துட்டேன் நீ சௌக்கியமா இரு, எம்பெருமான் திருவடியை பெற்றா மகாபலி சக்கரவர்த்திக்கு பாதாள லோக சக்கரவர்த்தி கிடைச்சது, பாதாள லோக சக்கரவர்த்தி ஆனான், எம்பெருமான் திருவடியை பார்த்துட்டான், இவன் பாப்பெல்லாம் போயிடுத்து, இனிமே பூலோகத்து சௌக்கியம் சீவிக்கலாம் இல்லையோ, ஜீவிக்கலாம் இல்லையோ, சரி பார்த்துட்டு இல்லையோ, சந்தோஷமா இருன்னு சொன்னார் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணா நான் உன்னை பார்த்து உன்னுடைய திருவடியை பார்த்த கண்ணால இந்த பூலோகத்துல வேற எதையும் பார்க்க விரும்பல, இந்த கண்ணை மறுபடியும் எடுத்துட்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டான். நான் திருதராட்சனாவே அப்படி உனக்கு ஒரு ஆசை. திருதராட்சன் பார்த்ததான ஒரே ஒரு ஸ்வரூபம் விஸ்வரூப ஸ்வரூபம், அந்த விஸ்வரூப ஸ்வரூபத்தை எடுத்தவர் வாமனனும் எடுத்தார். ஏன்னா ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றார், அவன் கால் மாத்திரம் உயரல, கால் வளர வளர அவன் தேகமும் வளர்ந்தது, தேகம் வளர வர கைகள் வளர்ந்தன, கைகள் வளர வளர அவன் திருவாடி திருச்சங்கும் வளர்ந்தன. சுவாமி ஒருத்தனுக்கு கால் மாத்திரம் பெருசா இருந்தே அப்படின்னு நினைப்பான் பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவனை கொண்டு போய் எக்ஸிபிஷன்ல உட்கார வச்சு அவனுக்கு காசு வாங்கிடுவாங்க, ஏன்னா அவங்க அசத்தை அவன் சிரமப்படுறான்டா, அவனுக்கு போய் இது மாதிரி வைக்கலாமா, அவனை போய் பார்க்கலாமா, தப்பு இல்லையா, அவனுக்கு உபகாரம் பண்ணணும் நம்ம அப்படின்னு விட்டுட்டான். அதனால பெருமாள் வந்து சங்கி சக்கர வச்சு நாலு கை வச்சு தெருவில் வந்தார்னா எல்லாரும் பரிகாசம் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சு, அதனாலதான் அவர் வரல. வாமன நானவன் திரிவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தான், அவதாரம் எடுக்கிறச்சு அவனுடையதான கைகள் கால்கள் உடம்பு அவனுடைய திவ்ய ஆபரணங்கள் எல்லாமே உயர்ந்தன அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். சொல்றார் நான் சொன்னா பொய்யா இருக்கும், ஆழ்வார் சொன்னா உண்மையை சொல்றேன். அதனால அப்படிப்பட்டதான விஸ்வரூபத்தை எடுத்து இந்த உலகத்தை அளந்து காப்பாத்தினனான உத்தமன் எத்ரபத்திம் அப்படிங்கிறதான தனியத்துல இந்திரனானவன் எப்படி பிரபத்தி பண்ணினானோ அந்த பிரபத்தியின் சத்தியமாக உண்மையாக அவனை காப்பாற்றுவதற்காக எம்பெருமானவன் உலகளந்தவனாக ஆகி அவனை காப்பாற்றினான்.
ஓங்கி உலகலந்த உத்தமன்னு சொல்றேன். இதுதான் சுவாபதேசம். அப்ப நாங்கள் அனைவரும் நீராடினால், நாங்கள்ங்கிறது ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான் எல்லா ஆட்சிமார்களையும் சொல்றார், பெரியவா சிறியவா அப்படின்னாக்க. இந்த இடத்துல சுவாபதேசம் என்னன்னு கேட்டா, இந்த பூலோகத்துல இருக்கக்கூடியதான ஆஸ்திகர்களும் நாஸ்திகர்களும் நாஸ்திகர்களுக்கும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணக்கூடியதான ஒரே ஒரு விஷயம் நம்ம சம்பிரதாயம் தான். நம்ம சம்பிரதாயத்தை தவிர்த்து எதிரிகளை சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது யாருமே கிடையாது. நமுச்சியும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம். அதனால நம்ம சம்பிரதாயம் மத்தோகாசமஸ்தாச்சினோபவந்து வேற எதுவும் சொல்லல. அதனால நாங்கள்ங்கிறது எல்லோரையும் சேர்ந்து நீராடினால், நீராடினாள்ங்கிறது என்னன்னா சரணாகதி பண்ணினால். அதனாலதான் இந்த இந்த மூன்றாவது ஸ்லோகத்தினால சரணாகதியை சொல்றான், சரணாகதியை சொல்றான்னு சொல்லிட்டு வர்றாங்க. சரணாகதினான நீராடுவது. எந்த நீராடுவது அப்படின்னு கேட்டா, சரணாகதிங்கிறதான ரகசியமான அர்த்தத்துல நீராடுவது. ரகசிய நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரகசிய திரயம் என்னென்ன சார் சுவாமி, இதுதான் ரகசிய திரயம். ரகசியம்னா ரொம்ப முக்கியமா வச்சுக்க கூடியதான மூன்று மந்திரங்கள். என்னென்ன மந்திரங்கள்? அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்வரம். இது மூன்று தான் ரகசிய திரயம். இதை பத்தி சுவாமி தேசிகன்னு ஒரு பெரிய புஸ்தகம் இது. அந்த புஸ்தகம் நிறைய பக்கங்கள் இருக்கு. ஒரு ஒரு பக்கத்துல ஒரு வரிக்கு ஒரு நாளுக்கு முழுக்க அர்த்தம் சொல்லிடு. அவ்வளவு ரகசியங்கள். அப்ப அந்த ரகசிய திரயத்தை முக்கியமா வச்சு இந்த முதல் மூணு பாசுரத்துல சொல்றால், அந்த ரகசியார்த்தங்கள்ல நம்ம தெரிஞ்சுண்டு பலரும் அறியும் வண்ணம் எல்லோருக்கும் உபதேசித்து அனுஷ்டானம் பண்ணுவதை நீராடினால் அனுஷ்டித்தால் நாடு தீங்கின்றி இந்த உலக மக்கள் எல்லோரும் அந்நியசேஷத்துவம் முதலியதான தீங்கு இல்லாமல் இருப்பார்கள். இதுதான் சுவாபதேசம். அந்நியசேஷத்துவம்னா என்ன? அவனுக்கு நான் கொஞ்சம் கடன் கொடுக்கணும், அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கேன், இல்ல அவன் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு அந்நியசேஷத்துவம் இல்லாமல் பூர்ணமாக எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டு எம்பெருமானிடத்தில் சரணாகதி அடைந்து அவனை அனுபவிக்க முடியும் என்பதை சொல்லுவது நாடு தீங்கின்றி இருக்கின்றது என்பது. திங்கள் மும்மாரி பெய்து சொன்ன, திங்கள் மும்மாரி பெய்து அப்படிங்கிறது இந்த இடத்துல மூன்றுங்கிற சப்தமானது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது, துவய மந்திரத்தை குறிக்கிறது, சரம ஸ்லோகம். திங்கள் மும்மாரி பெய்துன்னு அந்த மூன்று மந்திரங்களையும் நாம் தினந்தோறும் இதனுடைய பொருள்களையும் நாம் அனுபவித்தால் எப்படி அனுபவிக்கணும்? மந்திரத்தை சொல்ல வேண்டாம் சுவாமி, மூணு பாசுரத்தை சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன பாசுரம் சொல்லணும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்சுவையும் கேட்ட நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெஞ்சன் கே. சங்க பத்தி ஒரு பத்து பாசுரம் இருந்தேன், அந்த பாசுரம் பத்து பாசுரம் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வா இது அதுக்கு பேர் என்ன, தேங்காய் உருட்டு வச்சு வாரணமாயிரம் பத்து பாசனம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு மூணு பாசனம் சேர்த்துருந்தோம். ஏன்னா மந்திரார்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் முன்னேறணும். தினத்தோடு சொல்லுக்கோ, இங்க போய் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். மந்திரம் சொன்னாக்க நான் சொன்னேன் என்னதான் நாபினி, எந்த இடத்துல உட்காந்து சொல்றதா, நின்றுட்டு சொல்றதா, எந்த வேலையில சொல்றது, வந்து மடியோட சொல்றதா, மடி இல்லாம சொல்றதா, மடின்னா என்னன்னு கேட்கணும். பையன் கொடியில வளர்த்தி துணி வளர்த்தி யாரு மேலையும் படாம இருந்து கட்டிண்டா அது பேர் மடின்னு. நம்ம கொரோனா வியாதி வந்தப்பறம் யாராவது எல்லாரும் போய் கொடுங்களேன் பாத்துக்கோ, இடிச்சுட்டு போங்களே ஒருத்த மேல ஒத்த ஒய அடிக்கலையே, எல்லாம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாலும் எப்போதும் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் மடி. அப்படி இருந்தாதான் கிடைக்கும். அதனால இந்த பாசனம் இங்க எப்ப வேணா சொல்லலாம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா, செப்பல் அழுத்து ஓரமா விட்டுங்க, நீங்க பாட்டு கற்பூரம் நாம சொல்ல ஆரம்பிங்க. உங்க யாரு வேணாண்ணா, மார்கழி திங்கள் மதுரை இருந்தா நீங்க பாட்டு சொல்லிட்டே இருங்கண்ணா. யாரும் உங்களை யாரும் ஏன் சொல்றேன்னு கேக்குறானா? யாரும் கேட்கல, நம்ம தான் சொல்ல மாட்டேங்க. நம்ம சொன்னா போறோம், அவனும் சௌக்கியமா இருக்கும். பக்கத்துல உட்காந்து கேட்கறான் பாருங்க, அவனும் சௌக்கியமா இருக்கும்.
மறுநாள் கரெக்டா நம்ம பக்கத்துல இருந்து உட்காந்துருவோம், ஏண்டா இவங்க கூட உட்காந்து போனோம், இன்னைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போனோம், அது படிச்சிருத்து, இன்னைக்கு நம்ம பக்கத்துலயே உட்காந்து போவோம், அடுத்த வேலை சித்தி ஆயிடும், நம்ம பக்கத்துல இருந்து உட்காந்துருவோம். சில பேர் உட்கார விடாது, இவன் பக்கத்துல உட்கார சொல்லிட்டே இருப்பான்ட்டு, அவன் இன்னும் பாப்பம் நிறைய பண்ணிருக்கான், அதனால அவனை பத்தி கவலைப்படாது. நம்ம 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 சம்பிரதாயத்தை நம்ம முழுக்க கடைபிடிப்போம். அதனால அப்படிப்பட்டதான எம்பெருமானுடையதான அனுபவமான இந்த மூன்று பாசுரத்தை தினதோறும் சொல்லுவோம். இந்த மந்திரங்களை பூர்ணமா அனுஷ்டித்த பலனானது கிடைக்கிறது. அதனால இந்த பாசுரமாகவும் உபதேச ரூபமாகவும் அர்ச்சையில் ஈடுபடுவதாகவும் இந்த மூன்று மழையை சொல்லும். எங்கெங்கு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துனாக்க அட்டாட்சரம் துயம் சரமஸ்லோகம். இன்னொன்னு இந்த பாசுரம் உபதேசம் அச்சை அப்படிங்கிறதான மூன்றை சுவாபதேசமாக தன்னுடையதான இந்த பாசுரத்தினால சொல்றார். ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயருகல அப்படின்னு சொன்னார். ஓங்கு பெரும் சென்னல் உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடியதான நெற்கதிர்கள் ஊடுகயல் உகல. ஊடுகயல்னாக்க நடுப்பற அந்த மீன்கள் எல்லாம் விளையாடுகின்றது அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த இடத்துல சொல்ற இந்த மூன்று மழைகள் பெற்றதுனாலே இந்த வயல்கள்ல ஜலங்கள்லாம் சமிருத்தியாக இருந்ததுனால சோ நிஷ்டையாகவும் யுக்தி நிஷ்டையாகவும் உள்ளதான ஆச்சாரியர்களுடையதான புருஷார்த்தங்கள் எல்லாம் இந்த சென்னல் போல் வளர்ந்து அதில் மீன்கள் போல் விளையாடின. உங்களுக்கு புரியுறாப்பி சொல்லணும்னாக்க ஆச்சாரியர்களும் இந்த உத்தமமான புருஷர்கள் உயர்ந்தவர்களும் நமக்கு உபதேசம் செய்ததான உபதேசமானது அறிவானது நமக்கு வேணுங்கிறச்ச கிடைக்காம போயிடும். ஏன் கிடைக்கல? அவளுடையதான அனுகிரகம் பூர்ணமா இல்லை. கர்ணனுக்கு அவனுடைய குரு உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் என்ன பண்ணிச்சு? உனக்கு சமயத்துல பயன்படாம போயிடும் அப்படின்னு அவரே சாபம் கொடுத்துட்டாரா இல்லையா? அதுக்கு அவனால பயன்படுத்த முடியாம போயிடுச்சு, எதையுமே பயன்படுத்த முடியல. அப்ப ஓங்கு பெரும் சென்னல் நம்ம பெரியோர்களும் குரு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணதான உபதேசங்களும் தர்மங்களும் அந்த மீன்கள் எப்படி சந்தோஷமா விளையாடிட்டு இருந்ததோ அத மாதிரி நாம் அந்த தர்மங்களை பயன்படுத்தி இந்த பூலோகத்துல நம்ம சந்தோஷமாக விளையாடுவோம் திரிந்து வருவோம்னு சொல்றது சுவாபதேசம். ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகை அருகால உங்கு வரை போதில் ஒரு வண்டு கண்படுப்ப. ஒரு புஷ்பத்துல வண்டுக்கள் தேனை குடிச்சு மயங்கி இருந்தன அப்படிங்கிறது ஊர் பூங்கு வரை போதில் பொறிவண்டு கண்படுப்பன்னு காத்தால பொழுத அவர் வர்ணிச்சின்றிருக்கார் அப்படின்னு சொன்னேன். அது சாதாரணமான அர்த்தம் சுவாபதேசம். நேத்திக்கே சொன்ன இத தன்னுடைய இதய கமலங்கிறதான தாமரையில நம்ம ஆத்மாங்கிறதான மனசானது ஆத்மாவானது உறங்கின்றிருக்கு. அந்த ஆத்மாக்குள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான். அப்படிப்பட்ட நாராயணன் உறங்குகின்றான். இந்த ஆத்மாவை நம்ம சம்ரக்ஷணம் பண்ணணும், காப்பாற்றணும், அந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணும் அப்படிங்கிறது ஒருவருடையதான கடமை. அந்த கடமைக்காக தான் நாம் இங்க குருவனிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த உபதேசங்கள் எல்லாம் பெற்றிருக்கோம். அதை நீ தெரிந்து கொண்டு அதனால்தான் நேற்றுக்கு சொன்னேன் பிரஹ்லாதன் கூட கீழே விரல்ச்சே உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவான சீமன் நாராயணனுக்கு அடிபட்டுற கூடாதுன்னு இங்க புடிச்சுன்னா நாராயணா நாராயணான் பிடிச்சிட்டு கீழே விழுந்தான். அதனால அவரை சம்ரக்ஷணம் பண்ணி அந்த ஸ்ரீமன் நாராயணனை மறுபடியும் கொண்டு போய் வைகுந்த லோகத்துல விடணும் அப்படிங்கிறதான பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த பூலோகத்துல தர்மத்தை பண்ணி பக்தியினால பிரபன்னனாக ஆகி இந்த பூலோகத்துல சௌக்கியமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கறத சொல்றது. பூங்கு வரை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே செக்கிருந்து தேங்காமல் தடங்கள் இல்லாமல் அந்த அதாவது ஒட்ட பாலக்கரணான்னு சொன்னான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்தம் முளை பற்றி ஒட்ட பால கறக்கிறான் அப்படின்னா நாங்கெல்லாம் கூட எங்க அப்பா பால் கறந்து கண்ணு குட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம்.
ஏ பிசாமர்ரா ரொம்ப சாப்பிட்டுனா அதுக்கு உடம்பு ஆகாது அப்படின்னு இதா பண்ண ரொம்ப ஏவா முதல்ல கண்டுபிடிச்சி சாப்பிட்டு குடிச்சு கட்டிட்ட பாலை கறந்துட்ட கொஞ்சம் பால் உடுப்பான்னு சொன்னா ரொம்ப சாப்பிட்டு பாலே சாப்பிடலப்பா அப்படின்னா உனக்கு தெரியாது இந்த பசுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாம் பால் கறந்து போனப்புறம் அது ஊட்ட விட்டு மறுபடியும் பால் தருண்டா அதுக்கு அதுக்கு குழந்தை எடுக்க அவ்வளோ ஆசை அப்படின்னு எங்களை சமாதானம் பண்ணுவார். அது தரதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால இது மாதிரிலாம் இல்லை, ஆயர் பாடியில அவ்வளவு பாலை சொரிந்தது, பசுக்களும் குழந்தைகளும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இங்கே மனுஷெல்லாம் பால் தான் சாப்பிட்டுருந்தார், வேற எதுவுமே கிடையாது, பாலும் சாதம் தான் சாப்பிட்டுருந்தார். மோர் சாதம் தயிர் சாதம்லாம் அவன் சாப்பிடவே இல்லை, பாலை சாப்பிட்டே சௌக்கியமாக இருந்தார். அவ்வளவு புஷ்டியான பதார்த்தம் அது. அதனால வாத்சல்யம் தேங்காதே சீர்த்த முறைப்பட்டுங்கிறது அந்த இம்பெருமானுடையதான வாத்சல்யத்தை குறிப்பிடுறார். குடம் நிறைக்கும் அப்படின்னாக்க எம்பெருமானுடையதான பற்பல வாத்சல்யாதி குணங்களை கண்டு பயமில்லாமல் குடம் குடமாக எடுத்து நாம் அனுபவிக்கின்றோங்கிறத சொல்லு. எம்பெருமான் வந்து வாத்சல்ய ஜலநிதி, சௌந்தர்யனானவன், கல்யாண குணநிதி. அவனுக்கு எவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் சரி இந்த தப்பை விட்டுருவான் அடுத்த தப்பு பண்ண மாட்டான்னு கரெக்டா நம்ம அங்கே இருக்க வேண்டும். எங்க வாத்தியர் சொல்லுவார், ஏன் சம்பரோக்ஷனுக்கு போவோம், அவர் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பார், நாங்க பாட்டுக்கு எல்லாம் பண்ணி நாங்க பாட்டுக்கு அந்த மேல் கொண்டு யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கோம், நீ கரெக்டா பண்றதுன்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஒண்ணும் இல்லை, தர்பையை எடுத்து வலது கை மேல இருக்கணும், இடது கை கீழே இருக்கணும், கீழே திரிச்சு கரெக்டா அது பவித்திரம் பண்ணணும், பவித்திரம் பண்ணி அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கணும்னு முதல்ல கரெக்டா தான் முடிச்சா, அதுக்கப்புறம் தப்பா பிடிச்சிருந்தா இடது கை மேல போயிடுச்சுடா, நான் முதல்ல பிடிச்சது கரெக்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா சுவாமி ஏதோ அது பழக்கத்தை வந்துருக்கோம் அப்படின்னா. அதனால தப்பு எதை கரெக்டா நினைக்கணும்னு தெரியவா நினைச்சானா உடனே தப்பு, அதனால அவன் நினைக்கூடாது, ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சுப்பா. பெரியவாள்லாம் ஏதோ சொல்றான், உபன்யாசம் சொல்றான், சொல்லிட்டு இருக்கட்டும், நன்னா சொன்னான்னு உடனே குற்றம் வந்துடும், அதனால நன்னா சொன்னான்னு சொல்லக்கூடாது. அதனால சொல்லுவா பெரியவாள்லாம், தன்னுடையதான மகனையும் தன்னுடையதான சிஷியனும் அவ நேரடியா போட்ட மாட்டான், வெளியில தான் போட்டுருவோம். நேரடியா போட்டான்னா அவனுக்கு அகங்காரம் வந்துடும், அகங்காரம் வந்துருச்சுன்னா மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான், அந்த தப்பு தானாவே நடக்கும். அதனால தெரியவா என்ன பண்ணுவான்னு சொன்னார், அத நேரடியா சொல்ல மாட்டான், அவனை வச்சு பண்ணுவா நன்னா சொல்லுவான் அப்படின்னு அடுத்த வாழ்க்கை சொல்லுவாள். இது நீ நன்னா சொல்றடா அப்படின்னு சொல்ல மாட்டான். இவன் சிஷ்யம் போய் என்ன சொல்லணும்னார், நான் பண்ணது யஜ்யம் பண்ணது சரியா சுவாமி, வேற ஏதாவது தப்பு இருந்தா க்ஷமிக்கணும், அதை பொறுத்து அருளணும் அப்படின்னு சொல்லி இவன் பிரார்த்தனை பண்ணிக்கணும், நன்னா தானா பண்ணினேன் அப்படின்னு அவன் அனுகிரகம். இப்படிதான் பண்ண முடியும், இதான் சம்பிரதாயம். சம்பிரதாயம்ன்ட்டு என்னால என்ன மாதிரி ஆர்வம் பண்ண முடியாதுன்னு போய் குருமுட்டியே போய் நீ நின்னாக்க நீ அடுத்த யஜ்யத்துல கலந்துக்கவே முடியும், அப்படி ஆயிடும் உன் சூழ்நிலை. அதனால நம்ம சம்பிரதாயத்தை பிரகாரம் போயிடும். அதான் சொல்றேன் இந்த இடத்துல, இந்த பயமில்லாத எல்லோரும் வந்து குடங்குடமா வாழ கறந்தாங்கிறது எம்பெருமானுடைய வாத்சல்யத்தினால பயமில்லாம போய் எம்பெருமான நம்ம பிரார்த்தனை பண்றோமா எம்பெருமான சேவிக்கிறோம் அப்படிங்கிறது சுவாபதேகம். வள்ளல் பெரும்பசுக்கள் வாங்க, பலனை எதிர்பாராத ஆச்சாரியர், பரம ரகசியங்களை கொண்டுள்ளதான வேதம், உபனிஷத், ஸ்மிருதி, புராணங்கள் இதன் மூலமாக நிறைக்கும் ஞானப்பாலை நமக்கு கொடுத்து இந்த பூலோகத்துல நீங்காத செல்வமானது கிடைக்கும்படியாக அழியாத செல்வத்தை கொடுப்பவர்கள் நம்மளுடையதான ஆச்சாரியர்களும் நம்மளுடையதான எம்பெருமானும். இதை பூர்ணமாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள் என்பது சுவாபதேசம் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடையதான ஒரு சுவாபதேச அர்த்தங்கள். இத மாதிரியாக நிறைய சுவாபதேச அர்த்தங்களை சொல்லியிருக்கார் அந்த பெரியவார். அந்த விஷயத்துல கோபிகைகள் எல்லோரும் கிருஷ்ணனோட இருந்துருந்தாலாம், கிருஷ்ணனோட இருந்துட்டே இருக்கிறச்ச சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனோடனே போலாமான்னு நினைச்சால் அவளை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. கிருஷ்ணன் கிளம்புறான், இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இரு, நாங்கள் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். சரி நீங்க சொல்றதை நான் கேட்கணும் அப்படி சொன்னேன். ராத்திரி 10 மணி ஆச்சு, 10 மணி ஆனவொடனே போல அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் அவள்லாம் தேடி நீங்க வந்துருவா. ஆனா ஆயர்பாடியில கிருஷ்ணனோட இருக்கானா யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. இப்பெல்லாம் நம்ம எப்படி பசங்க ஸ்கூல்ல இருக்கானா கவலையே படுறதுங்க, சேஃபா இருக்கும்,
வெளில எங்கேயா போயிட்டானா இது எப்போ வருவானோ போவானோ வருவானோ இங்கே கீழே ஊற்றுற போகிறானோ அப்படின்லாம் கவலைப்படுவோம். ஸ்கூல் சேஃபான பிளேஸ். அது மாதிரி கிருஷ்ணன் தான் அங்கே ஆச்சாரியன் அந்த ஸ்கூலுக்கு. அதனால் ஹெட்மாஸ்டர் அவன் தான். அதனால் அவன் கோபிக்கெல்லாம் போனோடனே யாருமே கவலைப்படலை. நைட்டு 10 மணி ஆனவுடனே கிருஷ்ணன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணன் கிளம்பினவுடனே அவெல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருந்தாராம். மாகாயித்யபமங்கலம் பிரஜசகே ஸ்நேஹேன தீனம் வசஹ திஷ்டேதி பிரபுதா யதாமதிசரேத்யேவம் ஹ்யுதாசீனதா நோ ஜீவாமவினா த்வயா யதுபதே சம்பாவ்யதே வானவா ஸ்மர்த்தவ்யா வயமாதரேண பவதாம் யாவத் புனர்தர்சனம். ஆச்சரியமான ஸ்லோகம் இது. கோபிகைகள் பிரார்த்தனை பண்ண மாகா ஏ கிருஷ்ணா போகாத அப்படின்னு சொன்னோம்னாக்கா அபமங்கலம் போகும்போதே என்ன அபசகுணமா பேசுற போகாதேன்னு சொல்லுவாங்க. யாராவது போறேன்னு சொன்னா போகாதேன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்லல, பயந்துன்னு சொல்லல. பிரஜசகே சரிடா நண்பனே நீ போன்னு சொல்லாமோ இல்லையோ. ஸ்னேகே நதீனம் வச்சாஹா என்கிட்ட இவ்வளவு பிரியமா இருக்கணும் போய் நீ போடான்னு சொன்னா அது தப்பு இல்லையா. அதையும் சொல்றதுக்கு பயம் கோபிகைகள். திஷ்டேதி பிரபுதா போகாத நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னா நான் என்ன அவனுடைய அதிகாரியான்னு நான் உனக்கு என்ன ராஜாவான்னு நீ எப்பறம் என்ன சொல்லலாம்னு திரும்பி கிருஷ்ணன் கேட்டுட்டானா நீ நில் போகாத அப்படின்னு எப்படி நீ என்ன சொல்லலாம். நீ என்ன என்னுடையதான எனக்கு அதிகாரியா ராஜாவா அப்படின்னு கேட்டுட்டானா என்ன அதுவும் சொல்ல முடியும். அப்படின்னு பயம் கோபிகைகள்லாம் இதெல்லாம் நினைச்சு அவனை எப்படிதான் அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு தெரியல தவிச்சுட்டு இருக்காளாம். நோ ஜீவாம எதுபத்தியே நீ இல்லாம எங்களால ஜீவன் பண்ண முடியாது. அதனால சம்பாவிய தேவானவா இது நடக்குமோ நடக்காதோ நாங்க சொல்றது. இப்ப நான் உன்னை பிரார்த்தனை பண்ண போறேன். இந்த பிரார்த்தனை நடக்குமோ நடக்காதோ ஸ்மர்த்தவ்யா வயமாதரேன பவதா நாங்கெல்லாம் உன்னை நினைச்சுட்டே இருக்கோம். வயம் ஆதரேன பவதா ஒண்ணு நாங்க எப்போதும் ரொம்ப ஆதரிச்சு அன்பா பிரியமா மனசுல சந்தோஷத்தோட உன்னை நினைச்சுட்டே இருக்கோம். யாவத் புனர்தர்சனம் உன்னுடைய புனர்தர்சனம் எங்களுக்கெல்லாம் மறுபடியும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சிருந்தாலாம். அதை மாதிரி அடியனுங்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு புனர்தர்சனம் மறுபடியும் நமக்கெல்லாம் எப்படி கிடைச்சுன்னு இந்த 3வது ஓங்கி உலகலன்னுங்கிற பாசுரத்தை தலை கட்டுகிறேன், முடித்துக் கொள்கிறேன். மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாந்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமந்தி கனசே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் தேவமே தத்புராவர்த்தம் ஆக்யானம் பத்ரமஸ்து வஹ ப்ரவ்யாஹரத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹ்ருதயேஷு ப்ரதிஷ்டிதஹ காலே வருடு வர்ஜன்யஹ ீஷாணிபாலயந்தோபிரமணேமீஷாஸ்தமஸ்தோந்து வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்ய மலமூர்த்தய பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய விதிதா நகரீபதே வாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் பிராதிரிவிசகதீதய நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேத வாசாய சித்ரகூட விகாரிணே சேவியாய சர்வஜனினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணா சாணக்யா சாபபானாதிதாரிணே சந்தேவியாய சுதாவக்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய
பலமூலாவிலாகினே சௌலபிய பரிபூர்ணாய சத்துவத்ரித்தாய மங்களம் அனுமத் சமவேதாய ஹரீராபீட்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே நிதராட்சசராஜாய கணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாததீதயா ராஜாதி ராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹீரவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாஜை நித்ய மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜாது நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. அஷ்டபதி சுப்பிரமணிய ரெண்டு வார்த்தை பேசு. பிரதேஷ்ணா பிருந்தவரதேவருக்கு நமஸ்காரம், சுவாமிக்கு நமஸ்காரம். ஒன்னும் பேச தெரியாது, நான் ஒண்ணும் சரியா ரொம்ப நேரம் கவனிக்கல, உள்ள உட்காந்து பாடிட்டு இருந்தேன். இன்னும் பேச தெரியாது, என்ன கூட்டிட்டு பேச தெரியுமே, கைகால உதறது ரொம்ப அழகா ரொம்ப அருமையான பொருள் சொல்லிட்டு ஒவ்வொரு வரையும் கேட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஒண்ணு கேட்டு இருக்கோம். ஆனா என் மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது, அவ்வளவு அழகா சொல்றாரு அவர். அந்த நேரத்துல ஞாபகத்தில் இருக்கு, அப்புறம் மறந்து போயிருந்தது. ஓங்கி உலகம் வந்து உத்தவம் பெருமாடி நானும் மாறு மாசம் தோறும் பாடத்தான் செய்யறேன், எல்லாம் செய்யத்தான் செய்யறேன். இவ்வளவு பொருள் அதுல இருக்குங்கிறது இன்னைக்குதான் தெரிஞ்சிருந்தேன். இப்பதான் அந்த எவ்வளவோ பொருட்கள் அது பாடும்போது தெரிகிறது, எல்லாம் பகவான் பாடினாக்க நிறைய பால் கறந்து செல்வங்கள் எல்லாம் செழிக்கணும்னா அந்த ஸ்லோகத்தை சொன்னா சரி சரி ஆழி மழைக்கணும்னா மழை பெய்யும்னு சொல்லி பாடுறோம். இந்த மாதிரிலாம் சொல்லி தெரிஞ்சு அது தெரிஞ்சுன்ற மாதிரி உள்ள அர்த்தத்தை இந்த அளவுக்கு சொல்லி நான் கேட்டதில்லை, இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். அவருக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள். இது இந்த அளவுக்கு தான் என்னால பேச முடியாதுல்ல, பேசிக்கிறேன், மன்னிச்சுக்கோ. தயவு செய்து பரமேஸ்வரன் குருப்பியோ நமஹா. எல்லாம் வல்ல பிருந்துவின அனுகிரகத்தினாலே இங்கு நடந்து வரும் பிருந்து இயக்கத்தில் பல நிகழ்ச்சிகளை நாம் கண்டுகளித்திருக்கிறோம். முக்கியமாக பட்டாச்சாரியார் சுவாமிகளுடைய ஆழ்வார்களுடைய பெருமையை வெறு விஸ்தாரமாக நமக்கு எளிய முறையிலே நல்ல பாட்டோட நமக்கு இனிமையாக வழங்கி வந்தார்கள். முக்கியமாக ஆழ்வார்களிலே ஆண்டாளை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ஏன்டா பக்தி வந்து சாதாரண ஒவ்வொருத்தரும் அவவா வந்து நம்மளுடைய இது கடையாத்திக்கணும் அப்படின்னு பகவான் போறார். நம்மாழ்வார் கூட என்ன பண்ணார், பச்சைமா மலைபவர்மணி பவழ்வாய் கமலச்செங்கன் அச்சுத அமரர் என்னும் ஆயர்வன் கொள்கை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்ட என்னார். ஏன்னா பகவான் வந்து பல அவதாரங்களை எடுத்து இந்த சர்ம பூமியில் தான், அதனாலதான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், வைகுண்டத்துல ஒண்ணுமே இல்லை, பகவானே இங்க இருக்கிறதுனால வைகுண்டம் காலியா இருக்குன்னா, அதனாலதான் இந்த எதுக்கு குருஜி இதுக்கு வைகுண்டம்னு பேரை வச்சார். இது இங்க வந்தாலே நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும், வைகுண்டைய இது கிடைக்கும், சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும், இதெல்லாம் பல தெரிஞ்சா சுவாமி இந்த இடத்துக்கு பூலோக வைகுண்டம்னு பேரை வச்சார். அது போல ஆண்டாள் என்ன பண்றா, ரொம்ப நாள் நிக்கிற திருப்பதில பாவம் கால் வலிக்க போகுதுன்னு சொன்ன நினைச்ச டயத்துல அடுத்து இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டாரான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சுவாமி, அது சொல்லும் போது நமக்கு என்னமோ ஒரு உற்சாகம், அப்படியே ஸ்ரீரங்கநாதன் தரிசனம் பண்ணாலே இதை நம்ம வைகுண்ட தரிசனம் பண்ணி ஆகும் அப்படின்னு பல நல்ல கருத்துக்களை நமக்கு எல்லாம் எளிய முறையில புரியும்படியா பல தத்துவார்த்தங்களை எடுத்து சொல்லி இந்த பச்சைமா மலர் இது இந்த இது சொன்னார். மூணாவது ஸ்லோகம் ஓங்கி உலக அளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலக அளந்தார், உலகத்தை யார் அளந்தா
அந்த திருவிக்கிரம் வந்து அந்த மூணு அடி கேட்டு அந்த மாதிரி திருவுக்குடைய பாதம், அந்த பாதத்தை அங்க பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம், அந்த பாதம் இங்கே இருக்கு. அதனால இங்க பார்த்தே நம்ம சந்தோஷப்படலாம், அந்த மேல் பார்த்து பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கல, ஆனால் இங்கே பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்த குருநாதருக்கு நம்ம எல்லாம் பல மொழி, அவருக்கு நம்ம எல்லாரும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கணும். இந்த போல நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சுவாமிக்கு முதல் என்னுடைய கிருதிக்கு, அடுத்தபடியா நம்முடைய குருநாதனுக்கு என்னுடைய கிருதிக்கை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி மனப்பெரிய வணக்கம். மூன்றாவது பாசுரத்தை ரொம்ப அழகா அனுபவிச்சுன்னு இருக்கோம், இன்னும் முடியல. அடுத்த திருப்பாய் வைபவத்துல அது தொடர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்கறது. ஏன்னா கொஞ்சம் கடைசியில் அவசர அவசரமா ஓடின மாதிரி இருந்தது, அதனால டைம் ஆயிடுச்சுங்க. அது மாதிரி விசேஷமான ஒரு பாசுரம் இது. அவ சொன்ன மாதிரி சர்ம ஸ்லோகத்துடைய தாத்பரியங்கள்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பாசுரம். இதாவது சம்ஸ்கிருதத்துல வந்து உபக்ரம உபசம்ஹாரம்னு ஒரு நியாயம் உண்டு. ஆரம்பத்தை என்ன சொல்றாலோ அதை கடைசியில சொல்லணும்ட்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா இதனுடைய முதல் மூணாவது பாசுரத்தினுடைய ஆரம்பம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி திருவிக்ரமாவதார மூர்த்தியை நாம கொண்டாடினோம், உபாசனை பண்ணினோம், உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணினோம், வாமனாவதார மூர்த்தியை தரிசனம் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நீங்காத செல்வம். அதனால நம்ம நிறைய பெருமாளை நாம நினைச்சுட்டே இருந்தோம்னா, பாடிட்டே இருந்தோம்னா, பாசுரங்களை பாசுனா மாதிரி நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டாம். ஜபதப ஹோமங்கள்லாம் நமக்கு வேண்டாம். வெறும் பகவான் நாமாவை சொல்லிட்டு ஆண்டாள் பாடின மாதிரி பகவானை போற்றிகிட்டே இருந்தாலே நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சோம். எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, அதுதான் மகாபலிட்டேருந்து எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டாரேன். அதனால அவர்கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் நம்மள்கிட்ட தானே கொடுத்தாகணும். யாரெல்லாம் பாடுறாளோ திருமாவதார மூர்த்தியை பற்றி அதெல்லாம் அவர் எங்கேயாவது விதரணம் பண்ணமோ இல்லையோ. இந்திரன்ட்ட கொடுத்தாருன்னா அவருக்கு வேண்டியதை அவர் எடுத்து வந்தார். பாக்கி இன்னும் நிறைய இருக்கு. அப்போ அதெல்லாத்தையும் இந்த பூலோகத்தில் யார் நம்மளை பற்றி பேசுகிறா, பெருமாளை உலகளந்த பெருமாளை பற்றி பேசுகிறான்னு பார்த்துட்டே இருக்கார். ஆண்டாள் பாசுரத்தை யார் பாராயணம் பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கார். அங்கெல்லாம் கொடுத்துடலான்னு. அதனால தான் வாமனமூர்த்தியுடைய வாமனமூர்த்தியுடைய அவதாரங்கள்லாம் விசேஷமாக ஓணம்னு நம்ம கொண்டாடுறோம். கேரளாவில் ஓணம்னு கொண்டாடுறோம். அப்படி அனுகிரகம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பாசுரம். அதனால செல்வம் வேண்டும், அதுவும் நீங்காத செல்வம் வேண்டும், நிறைந்த செல்வம் அப்படின்னு நமக்கு இருக்குன்னா இந்த பாசுரத்தை பாடினா போதும். ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்லி முழுக்க கூட பாட வேண்டாம். பாக்கியெல்லாம் அவரை ஃபில்லப் பண்ணிப்பார். யார் பெருமாளே ஃபில்லப் பண்ணிப்பார். நம்ம முதல்ல மாத்திரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்க அதை செல்வா அது பாட்டுக்கு பின்ன நம்ம அது கடைசி வரைக்கும் போக வேண்டாம். அது பின்னாடி நம்மளை தெரிந்து வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான பாசுரத்துடைய தாத்பரிய அனுபவிச்சோம். அடுத்ததாக திருப்பாய் வைபவத்தில் மூணுலேருந்து திரும்பி விட்ட மூணுலேருந்து ஆரம்பித்து நாலாவது பாசுரத்தை நம்ம அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாளும் நாராயணியம் உண்டு. அதனால நாளைக்கு வழக்கம் போல சாயந்தரம் 5 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம், 6:30 மணிக்கு நாராயணியம், 4வது தசகம் கர்மயோக யோகத்தை பற்றி பதஞ்சலி யோகத்தை பற்றி நாளைக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமையும் உண்டு. வியாழக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி, அன்னைக்கும் நாராயணியம் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசேஷமாக நம்ம ராஜேஸ்வரி நகர் கோவிலுடைய கும்பாபிஷேகம். புதன்கிழமை அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோவிலுடைய கும்பாபிஷேகம். இப்படி ரெண்டு கும்பாபிஷேகம் இந்த வாரத்தில் வருது. எல்லாரும் தரிசனம் பண்ணி பரமேஸ்வரையை சடையணும்னு பிரார்த்தனை பண்ணி கொள்றது. பரமேஸ்வரம் அம்மாவாளுக்கு மரியாதை பண்ண முடியாது. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.